tom dim ta dim ta 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 tom dim ti ta ta tom dim ta dim ta 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 tom dim ti ta ta tom dim ta dim ta 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 tom dim ti ta ta tom dim ta dim ta 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 tom dim ta dim ta 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 tom dim ti ta ta tom dim ta dim ta 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 tom dim ti ta ta tom சாகலான்னு முடிவு பண்ணப்ப நேற்று சாயங்காலம் 4 மணி அப்போ பாண்டி பஜார் ரோட்டில் நடந்து வந்துட்டு இருந்தேன். சாகிறதுக்கு முன்னாடி லெட்டர் எழுதுறது ஒரு சடங்கு. ரைட்டிங் எ லெட்டர் டு சம்மன் பிஃபோர் கில்லிங் யுவர் செல்ஃப் இஸ் சம்திங் லைக் எ ரிச்சுவல். பட் நான் யாருக்கு லெட்டர் எழுத? இந்த உலகத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒருத்தி நீ மட்டும்தான் நந்தி. ஆனால் உனக்கு லெட்டர் எழுதுறதுல ஒரு பிரச்சனை. நீ எங்கே இருக்கன்னு தெரியாது, உன் அட்ரஸ் தெரியாது, எழுதுனாலும் அனுப்ப முடியாது. பட் லெட்டர் எழுத நான் போஸ்ட் பண்ணணும்னு அவசியமா என்ன? லெட்டர் எழுதுறதுக்கு ஒரு பேர் வேணும். இந்த உலகத்தில் உன் பேரை விட ஒரு பொருத்தமான பேர் கிடைக்கவா போதும் ஆனந்தி. யூஆர் அ டிவைன் பீஸ் ஆஃப் காட். ஸோ நான் ஏன் சாகுறேங்கிற காரணத்தை சொல்லி ஆகணும். காரணத்தை சொன்னால் நீ சிரிப்ப. இதெல்லாம் ஒரு காரணமானு கேட்பேன். காரணம் ரொம்ப சிம்பிள் ஆனந்தி. தமிழ்நாட்டில் தமிழ் படித்தவன் எப்படி உயிர் வாழ முடியும் நீயே சொல்லு. இதெல்லாம் ஒரு காரணமாக தெரியல. நானும் அப்படி தான் நினச்சேன். பட் போன மாதம் தாம்பரட்டு செங்கல்பட் ட்ரெயினில் முருகனை பார்க்குற வரைக்கும் முருகன் தானே கட்சி பேணுமா சார்? ஏய் நீ முருகன் தானே? முருகன் இல்லை கிருகன் இல்லை, என் பேர் ராஜா. கட்சி பேன்னு வாங்குவேன் சார், வேலை செய்கிற நேரம் டார்ச்சர் பண்ணிடுறேன். கட்சி சார் சார் கட்சி சார் சார் கட்சி சார் அம்மா கட்சிப்புமா அம்மா கட்சிப்புமா அம்மா கட்சிப்புமா. ஏய் ஏய் முருகா, கபடி போட்டியில் விழுந்த தளம் அப்படியே இருக்கு. நீ முருகன் தானே? ஆமாம் நான் முருகன் தான். அதுக்கு என்ன பண்ணுங்க? கூட படிச்ச 30 பேர்ல 3 பேருக்கு மைனாரிட்டின்னு வேலை கிடைச்சிது. மீதி 26 பேரும் வெவ்வேறு ஊரில் வெவ்வேறு பேரில் வெளியே சொல்ல முடியாத வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஐ வாஸ் பெட் லக்கி, எனக்கும் வேலை கிடைச்சிது. மானுனா என்ன சார்? உகர் தன்னிலையிலிருந்து வலுவாமை. அப்படின்னா என்ன சார்? அப்படின்னா உகர் உங்கள் அப்பா உன்னை அடித்தாருன்னு வச்சுக்கோ. ப்ரேயர் ஹாலில் ஹெட் மாஸ்டர் உன்னை எல்லார் முன்னாடி மண்டி போட வச்சாருன்னு வச்சுக்கோ. பப்ளிக் பிளேஸில் போலீஸ்காரங்க உன்னை பொடனிலே அடித்து கூட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோ. மானம் போச்சுன்னு அர்த்தம். போனால் தான் என்ன சார்? உட்காருங்க சார். திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தலையில் முடி இருக்கிற வரைக்கும் அதுக்கு எண்ணெய் போடுறோம், ஷாம்பு போடுறோம். ஏன்னா அது முடி, அது கீழே விழுந்துடுச்சுன்னா மயிறு கூட்டி குப்பையில் போட்டுருவோம். ஏய் மயிறு கெட்ட வார்த்தை இல்லைப்பா,
தூய தமிழ் வார்த்தை. ஸோ மானம் போனா செத்து போன்னு சொல்றாரு திருவள்ளுவர். மயிர் நீ பின் வாழா கவரிமா அண்ணார் உயிர் நீப்பர் மானம் வரின். ஆ சரி, இது எல்லாரும் ஒரு 10 தடவை எழுதிட்டு வந்துருங்க. நாயர் ஒரு டீ, சேச்சி ஒரு சிகரெட் விடு. என்னது இது புது பழக்கம்? சும்மா கொடுங்களா. ஏறா வண்டியில சார். எதுக்கு சார்? படிச்ச வந்தா நீ பப்ளிக் பிளேஸ்ல சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு தெரியாதே, ஏறா. சாரி சார். ஏறா. இல்ல சார், நான் இந்த ஸ்கூல்ல தான் வாத்தியாரா இருக்கிறேன். இதே ஒரு லைசன்ஸ் இல்லாத ஸ்கூல்ல இறங்கி நான் உனக்கு சலாம் சொல்லுமா? ஏறா சார். என்ன சார்? யோ, என்ன பாத்துட்டு நிக்கிற? புடவை தட்டி ஏத்தியா? ஏய் போயா சார். சார் 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 போடா சார். சார் 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 ப்ளீஸ் சார். போலயே அடி மானி. சார் 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 ப்ளீஸ் சார், டிக்கெட் இல்ல சார். ஏய் உள்ள ஏது உள்ள வாயா உள்ள. பப்ளிக் பிளேஸ்ல போலீஸ்காரங்க உன்னை பொட்டனிலே அடிச்சு கூட்டு போறாங்கன்னு வச்சுக்கோ, மானம் போச்சுன்னு அர்த்தம். பேரு? பிரபாகர் சார். பேரே வில்லங்கம்பர் கையா. அட்ரஸ்? நம்பர் 33 பால்சோந்தி மேன்ஷன் வெஸ்ட் மாம்பலம். 250 ரூபா கொடு. பணம் இல்லை சார். என்னையா வாத்தியாருன்ற? 250 ரூபா இல்லைன்ற? சம்பளம் கம்மி, மாசம் கடைசி வேற. ஏட்டையா, வாத்தி சொல்ற நம்பாதையா? என் மகன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான். மாசம் 500 ரூபா டியூஷன் ஃபீஸ் கட்டுறேன். இப்பெல்லாம் நம்மளை தாண்டி இவங்க தான் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க சார். மேத்ஸ் வாத்தியார்னா தான் டியூஷன்லாம் வருவாங்க, தமிழுக்கெல்லாம் அவ்வளோ இல்லை சார். ரைட்டு, தமிழ் வாத்தியாராயா? தமிழ் வாத்தியார்னா இங்கிலீஷ்கார துற மாதிரி நடு ரோட்டில் நின்று சீரட்டை பக்கு பக்கு பக்குன்னு புகை விட்டா தமிழ் வாத்தியார்னு தெரியுதுல்ல? செத்தோரம் போய் ஒரு பீடி எடுத்து குடிக்க வேண்டியதானே? 250 ரூபா பணத்தை கட்டி போயா? சார் நானும் படித்தவன் தான் சார், எனக்கு ரூல்ஸ் தெரியும். நான் ஒன்றும் பப்ளிக் பிளேஸ்லலாம் ஒன்றும் பிடிக்கல. நீங்கள் ஜியோ எங்கே இருக்குன்னு காட்டுங்க, அது பப்ளிக் பிளேஸ்ன்னு போட்டிருந்தா நான் ஃபைன் கட்டுறேன். ஆ, கஞ்சிக்கு வெளியில் ஏட்டால் கூட பேச்சு நல்ல வக்கனையாக பேசுகிற, எப்படி வந்து நில்லு. கவர்மெண்ட் ஆர்டர் கேட்டுல கோட்ரு. என்னடா முறைக்கிற? ஆ, பார்வை எப்படிதான் சார்? சேச்சி சிரிக்கிறல்ல, பேசுவ. கீழே படுறா. என்ன சொன்ன? இல்லை சார், அது வந்து என்னடா நல்ல சார், கீழே படுறா சொல்லு. பப்ளிக் பிளேஸில் கீழே ஏட்டுக்கிட்ட என்ன சொன்ன? இல்லை சார், நான் டீ கடையில் தான் தம். ஏய், டீ கடை என்ன வீடாடா? இல்லை அவன் பொண்டாட்டி நீ வச்சிருக்கியா? சார் பொண்ணுங்களை பற்றி தப்பா. ஏய் தலைமலை, அடித்தான் வாத்தியான் அடித்தான்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அக்யூஸ்டோட ஒரு நாள் முழுக்க சட்டியோட உட்காரவே, அப்போ தான் புத்தி வரும். மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின். அன்னைக்கு நம்ம மயிர் மாதிரி உட்காந்துட்டு இருந்த ஆனந்தி, மயிரானதுக்கு அப்புறம் எப்படி உயிரோடு இருக்க முடியும்? சொன்னா சாகிறதுக்கு மிஸ்டர் திருவள்ளுவரும் ஒரு காரணம். அது மட்டும் இல்லை, நிறைய இருக்கு. எவ்வளோ சொன்னாலும் அர்த்தம் ஒன்று தான். தமிழ்நாட்டில் தமிழ் படித்தவன் சாகிறதுக்கு காரணமாக வேணும். இப்படி ஒட்டுமொத்த காரணத்தையும் ஆனந்திக்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு குதிச்சேன் சார். பட் நான் ஒரு பேக்கு சார். குதிக்கிறதுக்கு முன்னாடி கரண்ட் இருக்கா இல்லையான்னு டியூப்லைட்டை போட்டு பார்த்துட்டு குதிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் அன்றைக்கே மோச்சத்துக்கு போயிருப்பேன். பட் எனக்கு வாச்சது திரும்பவும் அதே போலீஸ் ஸ்டேஷன். சார், இது வேற இடம் கிடைக்கல. டே, பீ கவரில் மாடி மலிட்டு விற்ற காட்டுறேன்.
உன்னால் ஒரு மணி நேரம் டிராஃபிக் ஜாம், ஆளும் மூஞ்சியும் முகர. சாரி சார், அவர் ரியலி சாரி சார். சார் 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 ஒன்று போட சார், விடுது சார் சார். என்ன பாண்டி, எத்தனை அது பிரியாணி? ஒன்றும் பேரலப்பா, வர்றது ஆள் தான். இந்த எடுத்துக்கியா சார். வேணாம் சார். யோ, சும்மா அடியா? இல்லை சார், ஏற்கனவே சிகரெட்டு பிடிச்சதுக்கு தான் ஜட்டியை கழட்டி ஃபைனை போட்டு ஒரு வழி பண்ணிட்டாங்க சார். யோ, வெளியில் குடித்ததா கேஸு, உள்ளே குடித்தா ஒன்றும் இல்லையா? சும்மா அடியா. ஐயோ, தேங்க்யூ சார். இல்லை வேணாம் சார், பரவாயில்ல சார், நான் அப்புறம் பிடிச்சிக்கிறேன் சார். நம்ம இன்ஸ்பெக்டர் ஐயா பெரிய மனசு பண்ணி ஒரு 5 வருஷம் உன்னை உள்ளே போடுறேன் இருக்காருயா சார். சூசைடுக்கெலாம் ரிமாண்டு தான் சார். சும்மா 5 வருஷம்ன்ட்டு சும்மா பூச்சாண்டி காட்டாதீங்க சார். ஏய் அட்டங்கடா, 5 லட்சம் ரூபா கஞ்சா கடத்தினா 5 வருஷம் ரொம்ப கம்மிடா சார். நான் என்னப்பா, ஒரு நிமிஷம் சார். சார், என்கிட்ட இருக்கிற மொத்த சொத்தை இந்த 2 ரூபாய் தான் சார். அதுவும் ஒரு செகண்ட் சார், நான் 5 லட்சம் ரூபாய்க்கு கஞ்சா கடத்தேன்னு சொன்னா எவன் சார் நம்ம? அது விடுங்க சார். உங்களுக்கு அது இதெல்லாம் சேர்த்து உங்கள் சம்பளம் ஒரு 20,000 ரூபாய் வருமா சார்? நீங்கள் எங்கே சார் போவீங்க 5 லட்சம் ரூபாய்க்கு? இருடி நக்கலு சார், கீழே வெயிட் பண்ண வரேன். பழக இனிமை, பணியில் நேர்மை. சார் வணக்கம் சார். சார் நீங்கள் சாப்பிடுங்க சார். அச்சாடி, கழுதை விட்ட போடுற மட்டும் 5 லட்சம் ரூபாய்க்கு இல்லடி, 50 லட்சம் ரூபாய்க்கும் கஞ்சா கேஸ் போட முடியும். நீங்க இருந்தா போலீஸ்காரன் டார்ச்சர் தாங்க முடியாது சார். தாம்பரத்தில் உங்க ஃப்ரெண்டு கனகா இருக்கான், போனால் ஹோட்டலில் ஒரு ரூம் பாய் வேலையாவது வாங்கி கொடுத்துருவான். ஆனால் நான் ஒரு பெரிய மக்கு சார், அப்போல்லாம் ட்ரெயினில் வித்தவுட்டில் போக முடியும்னு எனக்கு தெரியாது. தாம்பரம் போகணுன்னா டிக்கெட் எடுக்கணும், டிக்கெட் எடுக்கணும்னா 5 ரூபாய் வேணும். எப்போவோ சட்டையில் 5 ரூபாய் வச்சுருந்தது தான் ஞாபகம், அதை தான் தேடிட்டு இருந்தேன் சார். தாம்பரம் ஒன்று கொடுங்க சார். இந்த 5 ரூபாய் சொல்லாப்பா, வேற ஒன்று கூட சார். சார், இப்போ எல்லாம் 5 ரூபாய் இப்படி தான் சார் வருது சார். சார் ப்ளீஸ் சார் கொடுங்க சார். எல்லாம் 5 ரூபாய் இப்படி தான் வருதுன்னு எங்களுக்கும் தெரியும், எல்லாம் ஒட்டி தான் எடுத்துகிட்டு வராங்க, போய் ஒட்டி எடுத்துகிட்டு வா. சார் சார், நான் ஒட்டணும்னா தாம்பரத்துக்கு போகணும் சார், தாம்பரத்துக்கு போகணுன்னா டிக்கெட் எடுக்கணும் சார், டிக்கெட் எடுக்கணும். இந்த 5 ரூபாய் தான் சார் இருக்குது. ஹலோ, 5 ரூபாய் இப்படி தான் சார் இருக்குது சார். சார் ப்ளீஸ் சார் கொடுங்க சார். வந்துட்டானுங்க சார். சார் சார் கொடுங்க சார். சார் சார் இருப்பா எடுத்துருக்க.
மயிறு மாதிரி ஆக்கச்சு. ஆனா அந்த ஒரு தொழில் ரத்தம் என்ன கடவுளாக்குச்சு. சார் நான் தான் சொல்றேன்ல சார், எனக்கு யாரையும் தெரியாதுன்னு. ரெண்டு மணி நேரமா நிக்க வச்சு தள்ளியா. பிரபாகர் எங்கடா? சார் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பிரபாகர் தான். அவனை தான் கேக்குறேன். அவர் ஸ்ரீலங்கால இருக்கார். அவனால ரெண்டு தடவை மட்டும் உடஞ்சிருக்கு சார். மூணாவது பட்டுனா செத்து போயிருவேன் டாக்டர் சொல்லியிருக்காரு சார். சார் பட்டுருச்சு சார், பட்டுருச்சு சார், சொல்லிடுறேன் சார். என்ன வந்து அடிச்சு போட்டு என் டைட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டான் சார். சார் மினாரி எக்ஸ்பிரஸ் சார். பொதுவாக சிகரெட் குடித்தா உடல் நலத்திற்கு கேடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அன்னைக்கு நான் சிகரெட் குடித்தப்போ தான் கண்டுபிடிச்சேன் அது அடுத்தவங்க உயிருக்கு கேடுன்னு சொல்லி. ஹலோ, ட்ரெயின்லோ சிகரெட் தாக்காது தெலுசா தெளிதா நீக்கா? புரியல. அவனு நீ தெலுகா தமிழா? தமிழ். ஓ மதராஸ். ட்ரெயின் ஸ்மோக்கிங் 200 ஃபைன், 100 டியூ. கோ பணம் சார். ஏமே டபுள் ஏதா? ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்ல வச்சாவு டபுள் ஏதா? டிக்கெட் உண்டா இல்லாதா? டிக்கெட் இருக்கு சார். ஆ ஈ டிக்கெட் ஈ டிக்கெட் ஈமா. சரிங்க உண்டு. 100 கிவ் டிக்கெட் டேக் சார். சார் என்கிட்ட காசு இல்லை சார். 100 கிவ், 100 கிவ் சார். சார் ப்ளீஸ் சார். ஏய் எரி ஊக. நியூட்டனோட மூன்றாம் விதி எப்படி சார் பொய்யா போக முடியும்? இருந்தேன்
நதியில் இலைகளுக்கும் மரங்கள் அழுவது கிடையாது. வேறு தீயை வைக்கும் வரை வேதனை அதற்கு புரியாது. உயிருடன் இருப்பது இப்போதெல்லாம் வலித்தால் மட்டும் தெரியும். உன்னுடன் நானும் இல்லை என்பது விழித்தால் மட்டுமே புரியும். பாரானது, இப்ப நான் குடிக்கிறது பேர் கஞ்சா, கோச்சிக்காத, வேற வழி இல்லை. ஏன்னா இதோட இன்னொரு பேர் வந்து சிவபானம். நான் சிவனாக இருக்கிறனால இதை குடிக்க வேண்டியிருக்கு. நான் ஏன் சிவன் ஆகிட்டேன்னா, இந்த உலகத்தில் யார் வாழலாம் யார் சாகலாங்கிற முடிவு எடுக்கிற அதிகாரம் என்கிட்ட இருக்கிறதுனால நான் சிவன் ஆகிட்டேன். நான் சிவன் ஆனதுனால என்னாச்சு, நீ என் பக்கத்தில் இல்லைனாலும் என் பாதி ஆகிட்டேன், பார்வதி ஆகிட்டேன். ஸோ கம், வெல்கம், ஹாவ் அ டார். வைரம் வாங்க பணமில்லை, இருந்தும் எனக்கு பயமில்லை. கடைக்காரனை கொன்று விட்டேன், கையில் எடுத்து வந்து விட்டேன். முன்பு ஒரு பயணத்தில் பின் மீனுறங்கும் நேரத்தில் புடவை ஒன்றை பார்த்தேனே, தங்க புடவை குற்றமில்லை. அதுக்கப்புறம் நான் மெட்ராஸ் வந்து ரெண்டு வருஷம் ஓடி போச்சு. நான் சுத்தாத தெரு இல்லை, நான் திரும்பாத சந்தை இல்லை. இந்த ரெண்டு வருஷத்தில் போட்டேன், 22 பேரை போட்டேன். எதுக்குடா சிரிக்கிற? கசாப்பு கடையில் ஆட்டை வெட்டுற மாதிரி, ஷேர் ஆட்டோவில் ஆலை ஏற்றுற மாதிரி 22-23 போயிட்டே இருக்க. ஊரில் போகிறவனை கூப்பிட்டு மாக்காம் பண்ணுறவண்ணா, நீ என்ன மாக்காம் பண்ணுறியா? ஆட போப்பா, ஏதோ 10,000 ரூபா காசு கொடுப்பேன், வண்டிக்கு டியூ கட்டலன்னு ஆசைப்பட்டு வந்தேன். கேட்குறவன் கேனேன்னா கேப்பையில் நெய் வடிந்த போல இருக்கு. தம்பி, முதல்ல உன் முடியை வெட்டு, அதுக்கப்புறம் ஆளை வெட்டலாம். நில்றா, இருப்பா, இரு. என்னாச்சு இவ்வளோ நீ பேசுன? இல்லை, நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன்ல, ரெண்டு வார்த்தை நான் பேசுறேன், நீ கேட்க மாட்டியா? எதுக்கு டென்ஷன் ஆற? வைப்பா, பட்டுக்கிட்டுன்னு தெரிச்சிட போது நான் வச்சிட்டப்பா, அதை வை. பீதியில் பேதி போனாலும் வெளியில் தெரியாத அளவுக்கு தான் ஸ்டூல் கொடுத்துருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ்.
ஓகே. எதுக்கு சார் பகல்ல விளக்கு? கடைசி குச்சி வேற பட்டி தேட முடியாது. கரெக்ட் சார். டயட்டு சார். அக்னி ஞானத்தின் அடையாளம். புத்தி இருக்கிறவன் தான் புகை விட முடியும். ஆரம்பிச்சுட்டான். வாழ்க்கையில் நீ சாவு பார்த்துருக்கியா? 30 வயசாயிருச்சு, சாவு பார்க்கலன்னா எப்படி சார்? எத்தனை? 2 சார். 2? எப்ப? 2 வருஷத்துக்கு முன்னாடி சார். யாரு? எங்கள் தாத்தா சார். வெரி குட் கிராண்ட் ஃபாதர். எப்படி? நைட்டு தூங்கினாரு, காலையில் எந்திரிக்கல சார். அப்புறம்? போன வருஷம் சார். யாரு? எங்கள் அப்பா சார். ரொம்ப நல்ல அப்பா சார். எப்படி? நைட்டு தூங்கினாரு, காலையில் எந்திரிக்கல சார். என்னடா நைட்டு தூங்கினாரு காலையில் எந்திரிக்கல, நைட்டு தூங்கினாரு காலையில் எந்திரிக்கல, நைட்டு தூங்கினாரு காலையில் எந்திரிக்கலன்னு. நான் கல்யாணம் கேட்குறேன். சாவுடா, ரத்தம்டா, சொதடா, எங்கள் மூணு கழுத்து வண்டி ஃபவுண்டன் மாதிரி ரத்தம் போடு. நீ பார்த்துருக்கியா? பத்து வயசுல என் முதல் சாவை பார்த்தேன். என்னன்னா சொல்லேன்டா. இல்ல, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவனை இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்கதா. இந்த காட்டுக்குள்ள உனக்கு ஃப்ரெண்டா? யாரு? மிஸ்டர் டைகர். புலி, வைல்ட் அனிமல். உனக்கு எப்படி ஃப்ரெண்ட்? உனக்கு பூனை ஃப்ரெண்டா இருக்கல? ஆமா, உனக்கு பூனை ஃப்ரெண்டா தான் எனக்கு புலி ஃப்ரெண்ட். गर्ल्स பூனை ஃப்ரெண்டா, பாய்ஸ் க்கு புலி. டைகர்ஸ் நதி விட பிக் கேட், பெரிய பூனை தான் புலி. நிஜமா தான் சொல்றியா? வா, இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்கிறேன். நீங்க எங்கயாவது ரோட்ல ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா 10 வார்த்தைக்கு ஒரு தடவை நிஜமா தான் சொல்றியான்னு கேட்டா அதே ஆனந்தி தான் சார். அவளால் இந்த வார்த்தையை சொல்லாம இருக்கவே முடியாது. எங்கடா உன் ஃப்ரெண்டு? இரு, நான் போய் கூப்பிட்டு வரேன். கையை பிடிச்சு அவளே நினைச்சு நடந்து போயிட்டு இருப்பேன். அவ என் கையை பிடிச்சு நான் சொன்ன அந்த இல்லாத புலிய பத்தி நினைச்சு நடந்து வந்துட்டு இருப்பா. அந்த இல்லாத புலி என்னைக்குமே அந்த இல்லாத பாலைவனத்தை பத்தி கனவு கண்டுட்டே இருந்துச்சு. அந்த சார் எங்க ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஏதாவது புரியுதா? ரொம்ப நல்ல கேள்விடா டேய். புரியறது மாதிரி இருக்கு, ஆனா புரியல சார். புரியல? ஆமா சார். உங்களுக்கு புரியலன்னு என்ன சார்? அப்புறம் ஏன்டா கேட்ட? எனக்கு புரியுது. ஏய் நில்லு. என்ன? லைட் தக்கி காட்டு பார்க்கலாம். பொதுவா நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கக்கூடிய தருணங்கள் நம்ம கவனிக்காமலே கடந்து போயிடும். ஆனா அன்னைக்கு எனக்கு ஒரு பாக்கியம் இருந்துச்சு. என் வாழ்க்கையோட அந்த முக்கியமான தருணத்தை நான் கவனிச்சு சந்தோஷமா பார்த்துட்டு இருந்தேன்.
There was a girl who was tall and thin and fair. Her hair was the color of ginger. There was a girl who was tall and thin and fair. Her hair was the color of ginger. Tony, come. தெரிஞ்ச ஒரே விளையாட்டு சட்டம் வேலை சுற்றுறது தான். எனக்கு பிடிக்குமா பிடிக்கலையான்னு கேட்காம எனக்கு பிடிச்சதா நினச்சி அவர் சுற்றிக்கிட்டே இருப்பார். அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக எனக்கு பிடிக்கலங்கிற ஒரு விஷயத்த என்றைக்குமே அவர்கிட்ட நான் சொன்னது கிடையாது. ஆண்டி, நாங்களும் எங்கள் அப்பா காரில் வெளியே போகிறோம். ஆண்டியை கொஞ்சம் அனுப்பிங்க ஆண்டி. அவளுக்கு உடம்பு சரியில்லைப்பா, நீ போயிட்டு வானா? நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் ஆண்டி. அவள் தூங்கிட்டு இருக்காப்பா, உடம்பு சரியில்லைல, நாளைக்கு கூட்டு போகலாம். நீங்க போயிட்டு வாங்க என்ன? சரி ஆண்டி. சும்மாடா பிள்ளை போய் வச்சுட்டு சீக்கிரம் போடா, ட்ரை பண்ணிருக்கல, டிஸ்டர்ப் பண்ணாத. Thank you.
பொதுவாக எல்லாரையும் ஸ்கூலோட முதல் நாளில் கொண்டு வந்து சேர்ப்பாங்க. எங்கள் அப்பா என்னை ஸ்கூலோட கடைசி நாளில் சேர்த்து விட்டு போனார். ஏன்னா அவருக்கு லீவ் முடிஞ்சு அவர் மிலிட்ரி கிளம்ப வேண்டியது இருந்துச்சு. நீங்கள் ஒன்று நான் கணக்கு சபாபதி பிரபாகர். இந்த பந்துக்காக அந்த பயரை போட்டு பந்தாடிட்டே உறங்கு. நாயா பேயா அலைஞ்சு பிஞ்ச பாலை தச்சு கொடுத்தா பய அலங்காம குலுங்க வாங்கிட்டு நடக்கும். பெரிய விண்ணடா இருப்பம் போல. விளையாட்டு இருந்து ஒருத்தர் அடிச்சு தொடர்ந்து வா சேர்ந்து விளையாடுறது விளையாட தெரியாதோ? அது இங்கிலீஷ் கேம், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அப்படி என்ன பெரிய இங்கிலீஷ் பீஸ் சொல்லு. There was a girl was tall and thin and fair. Her hair was the color of ginger. இதெல்லாம் அவனுக்கு இங்கிலீஷ். அடே பர 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 பட்டாம் பூச்சி தொட 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 பல வண்ணம் மாச்சு. இது ஒரு புது கண்ணாமூச்சி இதயத்தினா நிலையது மாறிப்போச்சு. கண்ணீரை துடைக்கும் வீரலுக்கு மனம் ஏங்கி கிடக்குதே. தண்ணீரில் மீதக்கும் எறும்புக்கு இலை படகு ஆனதே. பர 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 பட்டாம் பூச்சி தொடுதொடு தொட தொட பல வண்ணம் மாச்சு. இது ஒரு புது கண்ணாமூச்சி இதயத்தினா நிலையது மாறிப்போச்சு. மறுபுறம் நின்று துன்பம் மறுபுறம் நின்று சுற்றி சுழலுது இந்த மண்மேலே. தன்னந்தலையால் என்று யாரும் இல்லை என்று உள்ளம் சொல்லுது இன்று அன்பாலே. ஏதோ ஏதோ ஒரு உணர்ச்சி ஏறி தழலில் மழையின் குளிர்ச்சி. கடல் அலைகள் மோதி மோதி மணல் சிற்பமாகுதே. எதிரிலே அந்த இது யார் சார் உங்க பொண்ணா? ஆமாடி போ, போய் பாடு போ. சரி சார்.
ஏழாம் டி செக்ஷன் காயத்ரிக்கு. ஏட்டி எப்படி இருக்க? இங்கே ஒரு 45 வந்து சேர்ந்துருக்கான் பார்த்துக்கோ. கிட்டத்தட்ட என்ன மாதிரி வாட்டு கேஸ். என்னுடைய எல்லா காயங்களிலிருந்தும் என்னை மீட்டெடுத்தவர் என்னோட தமிழையா. எப்படா கோடை விடுமுறை வரும்னு காத்துட்டு இருப்பேன். ஏன்னா கோடை விடுமுறையில் தான் மொத்த ஸ்கூலும் காலியாக போயிடும். என்னோடய தமிழையா எனக்காக முழுக்க முழுக்க என் கூடவே இருப்பார். எந்த விடுமுறையிலையும் எனக்கு எங்கள் அப்பாவை பார்க்க போகணுன்னு தோணவே இல்லை. சொல்ல போனால் எங்கள் அப்பாவை நான் மறந்தே போயிட்டேன். இது ஒரு இது ஒரு புது கண்டாம் மூச்சு இதயத்து நிலையது மாறி போச்சு. இந்த லீவுக்கும் இங்கே இருந்துடுறேனே, காலேஜ் அட்மிஷன்லாம் வாங்கணும். நீ இந்த காலேஜ் கதைகளை என்கிட்ட விடாடே. உமா எங்க சேக்குன்னு எங்களுக்கு தெரியும். 6 வருஷமா தொகுதி கிடக்காமல உங்க அப்ப அவனை போய் பார்த்துட்டு வா. இத்தனை வருஷம் ஒன்று தூக்கி சுத்தினாம்ல, இப்போ நீ அவனை தூக்கி சுத்து போ. எங்கே கிளம்பிட்டோம்? வாடே சொல்லுவேன். 6ஆம் உள்ள ஒரு கல்யாணம், சங்கர்லிங்கம் என்கிட்ட படித்த பயதான். லவ் மேரேஜ் சார்ஜ் கெழுத்து போடணும்னு கூட்டம் போகிறேன். ஏன்னா வரதுக்கு முன்னே பின்ன ஆக முடியும். இப்போ உங்கள் அப்பா எங்கே இருக்கேன்? கல்கத்தா தானே? நீ அங்கே போய் சேர்ந்தது உங்கள் அப்பா எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு. சரி. நீர் மேற்கொண்டு என்ன படிக்கணும் என்ன பண்ணணும் நான் அவன் பேசிக்கிட்டு தான், புரிஞ்சா? பிரபாகர், நம்ம வாடன் போன பஸ் ஆத்துல கவுந்துருச்சான். அறுத்து முடியறக்க 2 நாள் ஆகும். அதுக்குள்ளே வந்துட்டாங்க தமிழையா உங்க ஐயாண்டு. போய் பொழப்பா போச்சு, டார்ச்சர் தாங்க முடியல. நான் யார்கிட்டயாவது என்னை பற்றி ஞாபகப்படுத்தணும்னா பெரும்பாலும் அது சின்ன வயசில் எங்கள் அம்மாவோட தூர மரணத்தை பற்றி சொல்கிறதா தான் இருக்கும். இப்போ வரைக்கும் சாவுதான் விசிட்டிங் கார்டு. பக்கம்
பச்சை தண்ணி கூட பல்ல படாம கிடக்கும். நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. நீ அது ஒரு வார்த்தை சொல்லுப்பா. எங்க இருக்க? உள்ளதான் இருக்கா? அனந்தி, அம்மா தாத்தா பாட்டிலாம் போல நாம் என்ன பண்ண முடியும்? நான் சொல்றேன் ஆனந்தி, ப்ளீஸ் சாப்பிடு. கஷ்டமா இருக்கு.
விடு. உனக்கு உனக்கு இப்பதானே தெரியும் இந்த மாதிரி நீ என்ன நினைச்சு பார்த்து. சே மண்டு, என்னனாலும் நீ கோழி ரெக்கை பிடிச்சு கொடுத்த அதே குட்டி ஆனந்தி தானே எனக்கு. நிஜமாதான் சொல்றியா? உனக்காகத்தானே இந்த உயிர் உள்ளது, உன் துயரம் சாய என் தோல் உள்ளது, முடியாமல் நீளும் நாள் என்றும் இல்லை. யார் என்ன சொன்னால் என்ன அன்பே, உன்னோடு நானும் வருவேன். ஒரு முறை நீ சிரித்தால் நான் வாழ்வது அர்த்தமாகும், மறுமுறை மறுமுறை நீ சிரித்தால் என் ஜென்மத்தின் சாபம் தீரும். உனக்காகத்தானே இந்த உயிர் உள்ளது, உன் துயரம் சாய என் தோள் உள்ளது, முடியாமல் நீளும் நாள் என்றும் இல்லை. யார் என்ன சொன்னால் என்ன அன்பே, உன்னோடு நானும் வருவேன். ஒரு முறை நீ சிரித்தால் அர்த்தமாகும், மறுமுறை மறுமுறை நீ சிரித்தால் என் ஜென்மத்தின் சாபம் தீரும். என்ன இந்த நேரத்துல பஸ் லேட் ஆயிடுச்சு? ஏப்பா இவ்வளவு நேரம் ஆச்சு, இனிமே எங்க போய் தங்குவ? பரவாயில்ல, லாஜ்ல தங்கிப்ப. இல்லப்பா, இங்க இட வசதி ரொம்ப கம்மி, அதுக்குதான் சொல்றேன். அப்பா நினைச்சுக்காத. என்ன? ஐயோ பரவாயில்ல, நான் வெளியே பார்த்துப்பேன். வருமல்லவா உன் நினைவில் நான் உறங்கும் நேரம் அன்பே, மரணங்கள் வந்தாலும் வரமல்லவா. ஒரு முறை நீ சிரித்தால் நான் வாழ்வது அர்த்தமாகும், மறுமுறை மறுமுறை நீ சிரித்தால் என் ஜென்மத்தின் சாபம் தீரும். வாங்குறப்ப வக்கனையா இழுச்சுக்கிட்டு வாங்கினீங்க, வட்டி கட்டும் போது வலிக்குதோ? இவ்வளவு நாள் பொறுத்துட்டீங்க. ஒரு மாசத்துல தம்பி பணம் அனுப்புறேன் இருக்கான், அனுப்பணும்னு கொடுத்துறேங்க. அதான் ஒரு மாசத்துல கொடுத்துருவீங்கல்ல, அந்த நிக்கதுல அந்த வண்டி எடுத்துட்டு போறேன். வந்து பணத்தை கட்டிட்டு வண்டி எடுத்துக்கோங்க, அவனாட்டெல்லாம் திட்டு வாங்க முடியாது. ஆனந்தி நீ போய் அந்த சாவி எடுத்துட்டு வா. என்னம்மா பிரபாவோட வண்டி? வேணாம்மா, பாவம்மா. பிரபா நான் சொன்னா கேட்டுக்கோ, நீ போய் சாவி எடுத்துட்டு வா. முடியாதுமா. ஆனந்தி எவனோ ஒருத்தன் தள்ளிட்டு புல்லட்ட விட்டுட்டு போயிட்டேன், நீ நல்லா தள்ளுற. ரிசல்ட்ஸ் வந்துடுச்சு, பாஸ் பண்ணிட்டேன். கங்கிராட்ஸ் சொல்ல மாட்டியா? கங்கிராட்ஸ். ஐயோ இந்தாங்கம்மா எடுத்துங்க. நீ சொல்லி அம்மா. அடுத்தது என்ன படிக்க போற? தமிழ். ஏன் மார்க் கம்மியா? மார்க்லாம் நல்லா தான் இருக்கு. அப்புறம் ஏன் இல்லை? இந்த வார்டன் சார் சொன்னல, இந்த புல்லட்லாம் கூட அவரு தான். அவர் தமிழ் படித்தவர், தமிழ் வாத்தியார், நல்லா இருந்தார். அதான் நானும் தமிழ் படிச்சா நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். என்னாச்சு புள்ளே?
வட்டி கடைக்காரர் வந்துட்டு எடுத்துட்டு போயிட்டான். பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு தம்பி? அடுத்த மாசம் ஊர்ல இருந்து பணம் வந்துடும், வண்டியை மீட்டு கொடுத்துறேன்பா. பரவாயில்லம்மா, அதுல என்ன இருக்கு? என்னது இது, சின்ன பிள்ளைத்தனமா அழுதுகிட்டு? அதான் சொல்றல்ல, போ நீ தண்ணி கொண்டு வா. அடிக்கிற வெயில கொதிக்கிற தண்ணிய கொடுத்து குடிங்கற. நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னா அம்மா வர்றதுக்குள்ள குடிச்சிடு. எதுக்கு சுடு தண்ணி கொடுத்தான் புரிஞ்சதா உனக்கு? புரியல சார். புரியல? லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் பண்ணா பொண்ணு கிடைக்கும், பொருள் கிடைக்காது சார். உனக்கு என்ன கிடைச்சது? என்ன சார் இப்படி கேட்டீங்க? 10 சவரன் செயின் கிடச்சிது சார், டியூவில் பைக்கு கிடச்சிது, அப்பார்ட்மெண்ட் வீடு கிடச்சிது, வீட்டில் இருக்கிற சட்டி முட்டி சாமான் வரைக்கும், ஏன் நான் போட்டிருக்கிற ஜாக்கி ஜட்டி வரைக்கும் கிடச்சிது சார். அதெல்லாம் கிடைக்கும், ஒரு டம்ளர் சுடு தண்ணி கிடைக்குமா? கண்டிப்பாக குடிக்கணுமா? இல்லை, நீ எப்போ வந்தாலும் அம்மா தான் சமைச்சு போட்டாங்க, என்னை சமைக்கவே விடலை. அம்மா இல்லாத இந்த கொஞ்ச நேரத்தில் என் கையால் உனக்கு சமைக்க முடிஞ்சது இந்த வெறும் ஒரு டம்ளர் சுடு தண்ணி மட்டும்தான். குடிச்சிட ப்ளீஸ். அதுக்கப்புறம் இப்போ நாக்கு போத்து போனாலும் நான் அவளையும் நினச்சிட்டு இருப்பேன். ஸோ ட்ரிங்க் ஹாட் காஃபி, ட்ரிங்க் ஹாட் டீ, பர்ன் யுவர் லிப்ஸ் அண்ட் ரிமெம்பர் த பீப்புள் Who remembers you. அதான் சூடான காஃபி குடிங்க, சூடான டீயை குடிங்க. நாக்க பொத்துக்குச்சுன்னா உங்களை நினைக்கிறவங்கள நினச்சிக்கோங்க. ஹலோ, டட்லி ஹாஸ்டல் நேரா. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு இந்த ரூம் தான் கொடுத்துருக்காங்க. ஓ வாங்க. ஐ மனத்ரங்கன், கம்ப்யூட்டர் சயின்ஸ். நீங்க? பிரபாகர், தமிழ். தமிழா? அதுக்கு நீங்க சார் வரத்த போறீங்க? இல்லை, மேத்ஸ் இங்கிலீஷாக இருந்தால் ஏதாவது சந்தேகம் கேட்கலாம்.
அதான் வேற எதுவும் இல்லை. நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க. டேய் ரங்கா. ஏய் ரஞ்சித், நீ இப்போ வந்த காலைல தான்டா வந்த. இங்கே டாய்லெட் எங்கே இருக்கு? லாஸ்ட்டில் போய் ரைட்டில் போங்க. ஆ தேங்க்யூ. சே என்னடா, போயும் போயும் ஒரு முனுசாமி கொண்டு வந்து ரூமில் போட்டாங்கடா. ஒரே டார்ச்சர்டா. விடுறா மாப்பிள. அந்த காலேஜில் ஒரு வழக்கம் இருந்துச்சு, இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவெல்லாம் பீட்ராக்ஸ், இங்கிலீஷ் பேச தெரியாதவெல்லாம் முனுசாமின்னு சொல்லி. எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியுமா தெரியாதான்னு கேட்காமலே என்னை முனுசாமி கோஷ்டியில் சேர்த்துட்டாங்க. நான் எதுவும் சொல்லாமல் சேர்ந்துட்டேன். உங்கள் பேர் என்ன? முருகன் சார். ஊர்? தச்சம்பட்டி சார். தச்சம்பட்டி? ஆமாம் சார். எதுக்காக தமிழ் படிக்க வந்தீங்க? ஊரில் ஒரு ஏக்கர் மானாவாரி நிலம் கிடைக்கு சார். டிகிரி முடிச்சா லோன் கிடைக்கினாங்க. தமிழில் கொஞ்சம் ஈஸியாக முடிச்சிடலாம் பாருங்க. அதான் சார், லோன் வாங்குறதுக்காக தமிழ் படிக்கிறீங்க, ரொம்ப நல்ல நோக்கம். உட்காருங்க. தம்பி எந்திரிங்க. உங்கள் பேர் என்ன? சார்ஜ். ஜார்ஜ். சொல்லுங்க ஜார்ஜ், எதுக்காக தமிழ் படிக்க வந்தீங்க? வேறு எதுவும் கிடைக்கல. அதுதான் டுவெல்த்தில் எடுத்துட்டு அட்டம்ப்ட்டு. ரெண்டா மூணா? இல்லை நாலு. நாலு அட்டம்ப்ட் சார். தமிழ் படிக்க வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. உட்காருங்க. வெள்ளச்சட்டை எந்திரிங்க. உங்கள் பேர் என்ன? பிரபாகர் சார். தமிழ் படிக்க எதுக்கு வந்தீங்க? தமிழ்னா ரொம்ப பிடிக்கும் சார். ரொம்ப பிடிக்குமோ? டுவெல்த்தில் எத்தனை அட்டம்ப்ட்டு? ஒரு அட்டம் தான் சார். ஒரு அட்டம்ப்டா? டோட்டல் எவ்வளவு? 1100 சார். தேர்ட் குரூப்பா? இல்லை சார், ஃபர்ஸ்ட் குரூப். ஃபர்ஸ்ட் குரூப்? ஆமாம் சார். 1100? எங்க அந்த மார்க் லிஸ்ட் கொடுங்க, மார்க் லிஸ்ட் கொடுங்க. 1100 ஃபர்ஸ்ட் குரூப் கொடுங்க, கொடுங்க. மேத்ஸ் 197, ஃபிசிக்ஸ் 190. ஏப்பா இந்த மார்க்குக்கு உனக்கு மெடிக்கல் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் கிடச்சிருக்குமே. கிடச்சிது சார், ஆனால் எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும் தான் இங்கே. இதெல்லாம் கதைக்கு ஆகாது. எங்கள் அப்பா கூப்பிட்டு வந்து டிசி வாங்கிட்டு வேறு மெடிக்கல் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் போய் சேருங்க. ஏன் சார், 1100 மார்க் வாங்கினா தமிழ் படிக்கக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா சார்? நீங்கள் வேணால் பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொடுங்க, நான் போய் பிரின்ஸிபலை பார்க்குறேன். உங்களுக்கு சொன்னால் புரியாது, பட்டால் தான் புரியும். எப்படியோ போங்க. ஒரு நல்லா படிக்கிற பையன் தமிழ் படிக்க வந்தா, ஏண்டா தமிழ் படிக்க வந்தேன்னு தமிழ் ஹெச்ஓடியை கேட்குற லெவலில் தான் அன்னைக்கு தமிழ் டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு. காலேஜ்னாலே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். என் மனசு முழுக்க ஆனந்தியாகவே இருந்தா. எப்படா ஃபர்ஸ்ட் செமஸ்டர் லீவ் வரும்னு காத்துட்டு இருந்தேன். 3 மாதம், பருவ மாற்றம், மழை, லீவ் எல்லாம் சேர்ந்து வந்துச்சு. அவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்களே. எப்போ போனோம்? அவங்க தம்பி வந்து இங்கே பிழைக்கிறதுக்கு வழி இல்லைன்னு இட்டுன்னு போயிட்டாரு. அட்ரஸ் ஏதாவது கொடுத்துட்டு போனாங்க? இல்லை. நான் அவள் கையை பிடிச்சி அவளே நினச்சி நடந்து வந்துட்டு இருந்தேன். அவள் என் கையை பிடிச்சி நான் சொன்ன இல்லாத புலியை பற்றி நினச்சி நடந்து வந்துட்டு இருந்தா. அந்த இல்லாத புலி நான் சொன்னது இல்லாத பாலைவனத்தை பற்றி கனவு காண்டுட்டு இருந்துச்சு. நான் சொல்கிறது ஏதாவது புரியுதா சார்? என்ன யோசிக்கிறீங்க? இது ரொம்ப நேரமாக அடக்கிக்கிட்டே இருக்கிறேன் சார், யூரின் வருது. அப்படியே லெஃப்டில் போய் அப்படி போங்க. பாத்ரூம் இருக்கா சார்? இருக்கு, போங்க. குட் பைடா. பாத்ரூமில் இருக்கிறத நடுவீட்டில் வச்சுருக்கான். அங்கே என்ன வச்சுருக்க போகிறானோ. வைத்தியராமன் சார், இது ஆக்சுவலி வந்து நாளைக்கு வந்து உசார் மக்கள் ப்ரோக்ராம் சார். நான் இதே மாதிரி ஒரு மாட்டிக்கிறேன் சார், அதே மாதிரி ஒரு டோர் சார் தள்ளிக்கிறேன் சார். எனக்கு என்ன பண்ணுறது சார், திடீர்னு பார்த்தா உங்களை மாதிரி இதே மாதிரி தாடி வச்சு ஒருத்தர் இருக்கிறார் சார். இது உசார் மக்கள் ப்ரோக்ராம்க்கு நான் ப்ராக்டிஸ் இருக்குது, ப்ராக்டிஸ் பண்ணுறேன் சார். உண்மையில சார் இதே மாதிரி சார், இதே மாதிரி சார், இதே மாதிரி
மொபைல் இருந்தால் தானே டவரு, டவர் இருந்தால் தானே உன தேடி வருவாங்க. எவ்வளோடா அந்த மொபைல்? 8000 ரூபா சார். 8000 ரூபா? 8000 ரூபாக்கு என்னடா இருக்குது? இல்லை கேமரா இருக்குது சார். ஏண்டா 1.5 லட்சம் ரூபாய் கேமரா வாங்கிட்டு இதில் இருக்குடா கேமரா? ரோட்டில் வர போகிற பொண்ணுங்களெல்லாம் ஃபோட்டோ பிடிக்கவா? இல்லை சார், இல்லை சார். சம்பளம் எவ்வளோடா உனக்கு? 10000 ரூபா சார். 10000 ரூபா சம்பளத்துக்கு 8000 ரூபா மொபைல் கேட்குறேன். உடச்சா நீ வேற வாங்க மாட்ட. இந்த சிம்மை வச்சுக்கிட்டு என்கிட்ட தப்பிக்க பாக்குறியா? என்ன சிம் படுறா? படி. ஹெச், இந்த இடாவது பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன் சார். ஒரு பையன் போயிட்டே இருப்பான், பின்னாடி ஒரு நாய் ஃபாலோ பண்ணிட்டே போகும். வேற எவர் யூ கோ ஐ ஃபாலோ. எங்கே போனாலும் உன் பின்னாடியே வருவேன். ஏண்டா நாயே பின்னாடி போகும்போது நான் உன் பின்னாடி வரமாட்டேண்ணா. போகும்போது சிம்மை வாங்கிட்டு போயிடு சார். கொஞ்சம் கதவை திறந்துக்கிட்டுமா சார்? ஏன்? இல்லை சார், ஏற்கனவே முகத்தில் முடி ரொம்ப கம்மியாக இருக்குது. பத்தாவதுக்கு கண்ணாடி வேற ரொம்ப சின்னதாக போட்டிருக்கிறீங்க. கொஞ்சம் வெளிச்சம் வந்துச்சுன்னா அட்லீஸ்ட் உங்கள் மூக்காவது தெரியும் சார். ப்ளீஸ். ஓகே ஓகே. சாரி சார், பயந்துட்டேன் சார். இல்லைனா அப்படி பண்ணியிருக்க மாட்டேன் சார். ஒரு பிளாக் டீ சாப்பிடுமா சார்? ஓகே சார், நல்லா போடுவோம் சார். சும்மா யாருமே இல்லை, யாருமே இல்லைன்னு அப்பையிலும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதான் உங்கள் அப்பா ஆனந்தி எல்லாம் இருந்தாங்களா சார்? ஒன்று நீங்கள் என்கிட்ட பொய் சொல்கிறீங்க, இல்லை என்கிட்ட மறைக்கிறீங்க. விடுங்க சார், சும்மா சப்ப கட்டு கட்டாதீங்க. இந்தியாவில் தானே இருந்தாங்க உங்கள் ஆனந்தி? தேடி இருந்தால் கண்டுபிடிச்சிருக்கலாம் சார். தேடுறதை பற்றி என்கிட்ட சொல்கிறியா? முதல்ல உட்கார். டென்ஷன் ஆகி விட்டோமோ? உன் வாழ்க்கையில் எத்தனை லெட்டர் வந்திருக்கு? நிறைய லெட்டர் வந்திருக்கு சார். வேலையை விட்டு தூக்குறதுக்கு வந்து மொட்டை கெடுதாசி உட்பட. எவ்வளோ லக்கி. என் வாழ்க்கையில் வந்தது 3 லெட்டர். ஸ்டில் ஐ ரிமெம்பர் மை ஃபர்ஸ்ட் லெட்டர். April 12th, MA செகண்ட் இயர், ஃபைனல் செமஸ்டர். என் ஆனந்திட்டேருந்து வந்த லெட்டர். ஃப்ரம் அட்ரஸே இல்லாத லெட்டர். போடு, நகம் கிடைக்காத கடவுளை வேண்டிக்கும். ஆனந்தி. பறவையே எங்கு இருக்கிறாய்? பறக்கவே என்னை அழைக்கிறாய்? தடயங்கள் தேடி வருகிறேன் அன்பே. பறவையே எங்கு இருக்கிறாய்? பறக்கவே என்னை அழைக்கிறாய்? தடயங்கள் தேடி வருகிறேன் அன்பே. பாவை முகம் வருதே, மீன்கள் காணலின் நீரில் தெரிவதுண்டோ? கண்கள் பொய்கள் சொல்வதுண்டோ? நீ போட்ட கடிதத்தின் வரிகள் கடலாக அதில் மிதந்தேனே பெண்ணே, நானும் படகாக. பறவையே எங்கு இருக்கிறாய்? பறக்கவே என்னை அழைக்கிறாய்? தடயங்கள் தேடி வருகிறேன் அன்பே. பராய் மாமா சாய் போடுற சே, பைசே மாங்கிட்டு தேதே பார்த்தாதே.
ஏ முல்லா இக்கடையே தூத் கேவுன ஜா பர. இங்க எப்படி வந்த? 2000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி 2 நைட்டு தூங்காம பாஷ தெரியாத ஊரில் கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு நினச்ச அந்த பொண்ணு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எப்பரா வந்தேன்னு கேட்டால் அவங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? சப்புன்னு ஒரு அறாரு என்போல இருக்கு சார். ரியலாக லவ் பண்ணுறோன்னு டீலில் விட்டுட்டு ஊர் மீறவனுக்கா உயிரை விடுற பாளுங்க சார். இந்த பொண்ணுங்க பொறப்பே இப்படிதான் சார். லெட்டர்ல இருந்த சீல பெருசாக செராக்ஸ் எடுத்து அதுலேருந்து ஊர் சாவர்காம் சங்கம் நேர் மகாராஷ்டிரான்னு கண்டுபிடிச்சா இந்த ஊருக்கு ட்ரெயின் இல்லைன்ட்டாங்க. அப்புறம் புனேல இறங்கி பஸ்ஸை பிடிச்சி டிராக்டருக்கு மாறி கால்நடியாக அங்கே வந்தா சாவர்காம்ங்கிற பேரில் 12 கிராம்னாங்க. 12 பாதியை பார்த்து தூங்கி எழுந்திரிச்சா நீ வந்து நிற்கிற. நீ மட்டும் வரலன்னு வச்சுக்கோயேன், இங்கேயே ஒரு பானிபூரி கடையை போட்டு செட்டில் இருப்பேன். நிஜமாக தான் சொல்றியா? பாதை இது நீளாதோ தொடுவானம் போலவே கதை பேசிக்கொண்டே பாக்காற்றோடு போவோம். உரையாடல் தீர்ந்தாலும் மௌனங்கள் போதும். இந்த புல் பூண்டும் பறவையும் நாமும் பிடிக்குதே முதல் முறை வெளிச்சம் பிறக்குதே முதல் முறை முறிந்த கிளையொன்று போக்குதே முதல் முறை கதவு திறக்குதே முதல் முறை காற்று வருகுதே முதல் முறை கனவு பலிக்குதே அன்பே. அதான் இந்த வீடு, நான் முன்னாடி போறேன். இரு. மாமா மாமா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. வாங்கம்மா. பிரபாகர் வாங்க உட்காருங்க. வணக்கம். எப்போ வந்தீங்க? வந்து 2-3 நாள் ஆச்சு. எப்படி இந்த பக்கம்? அகமது நகரில் ஃப்ரெண்ட்ஸு, சரி அப்படியே பார்த்துட்டு போகலான்னு. எப்போ கிளம்புறீங்க? இன்னைக்கே கிளம்பிடும். பிரபா நீ உள்ள வாப்பா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. இவ்வளோ நாள் கழிச்சு எங்களை ஞாபகம் வச்சு பார்க்க வந்தது ரொம்ப சந்தோஷம். அவன் அப்படிதான், எதுவும் மனசுல வச்சுக்காத. அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க பாப்ஜி. கிராமந்தி பசுன் காய் கண்ணாராய் ஏகே ஏதோ ஏதோ தான் தான். அப்போதான் சார் எனக்கு புரிஞ்சுது, கடவுள் சில சமயத்தில் தெய்வதூதர்களை சைக்கிள் அனுப்பிச்சு மராட்டி பேச வச்சு வில்லன்களை கூட்டிகிட்டு போயிடுவாருன்னு. கடவுள் சோ கிரேட் சார், பழமொழி வித்தகர் சார் அவர். அநேகமாக அவருக்கு போன ஜென்மம்னு ஒன்று இருந்திருந்தா டூரிஸ்ட் கைடை தான் சார் இருந்திருப்பார். என்ன நான் சொல்கிறேன்? ஆனந்தி என்ன உனக்காக சாக்லேட் அங்கே வை. கையில் வாங்கிக்க வேண்டியதானே? அதான் வேலை செய்யறேன்னு தெரியுதுல்ல. யாராவது தூர தேசத்துல இருந்து உங்க வீட்டுக்கு வந்த உடனே கிளம்புறேன்னு சொன்னா என்ன சார் சொல்லுவீங்க? வேண்டாத விருந்தாளி வந்தா கூட ஒரு பேச்சுக்காவது 2 நாள் இருந்துட்டு போங்கன்னு சொல்லுவேன் சார். அந்த நம்பிக்கையில தான் நானும் கேட்டேன். சரி அப்போ நான் கிளம்பட்டுமா? சரி.
சரிம்மா நான் வரமா. என்னப்பா? இல்லைம்மா நான் வரேன். ஆனந்தி நான் போயிட்டு வரமா. ஆனந்தி என்னம்மா? புள்ள அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கு, கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அனுப்பி வச்சுட்டு வாமா. இல்லை வேணாம்மா, மாமா திட்டம். அவன் கிடக்குறான் குடியாரப்பைய, வந்தால் நான் சொல்லிக்கிறேன், நீ போயிட்டு வாமா. யவா யவா சாச்சா சாவி தங்கிய நான் மந்திரில் சாங்க கோந்தே அர்ச்சனி. ஓயா ஓகே. ஹலோ, என்ன பார்க்க? ஒரு ட்ரெஸ் வாங்குவா. முதல்ல நீ வேலைக்கு போ, அப்புறமா வாங்கிக்கலாம். எனக்கு தெரியும் எப்போ வாங்கணும்னு. வா. எனக்கு தான் ப்ளூ பிடிக்காதுன்னு தெரியும்ல. சரிம்மா நீயே பாரு. புரிஞ்சுக்கிட்டு ஏழைகளுடைய காதல் முழுக்க இப்படிப்பட்ட சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்குன்னு அன்னைக்கு நான் கண்டுபிடிச்சேன். நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் நந்தி. ஒரு சமயம் நல்லா பேசுகிறேன், ஒரு சமயம் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறேன். ஏன் இப்படி? உன் கூட இருக்கிற இந்த நிமிஷம் சந்தோஷமாக தான் இருக்குது பிரபா. ஆனால் நீ வந்ததுக்கு நான் மாமா கிட்ட எத்தனை பதில் சொல்லணும் தெரியுமா? நினைச்சாலே கஷ்டமாக இருக்கு. நான் தான் இருக்கேன்ல, நான் எதுக்கு பயப்படுற? இப்போ நீ வந்திருக்க, கடைசி வரைக்கும் என் கூட வரவா போகிற? இல்லை இல்லை, எங்கள் அம்மா மாதிரி நானும் ஆயிடுவேன்னு தோணுது. ஏன்னுட்ட வா. ஏன் அந்த இந்த மரத்தை எல்லாரும் தொட்டு தொட்டு கும்பிடுறாங்க? இல்லை பிரபா, இது ஒரு நம்பிக்கை. இந்த மரத்து கீழே 300 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு சாமியார் உட்காந்து தியானம் செஞ்சாராம். இந்த மரத்தை தொட்டு கும்பிட்டா நல்லது நடக்கும், நினைச்சது கிடைக்கும்னு எல்லாரும் நம்புறாங்க. நீயும் மனசுக்கு பிடிச்சது நினைச்சு தொட்டு கும்பிட்டுக்கலாம், கண்டிப்பா கிடைக்கும். அங்க தெரியற அந்த மரமும் பக்கத்துல எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கேன் இந்த ஆனந்தியும் கிட்டத்தட்ட ஒண்ணு சார். யார் யாரோ எங்கெங்கிறத வந்து இந்த மரத்தை தொட்டு கும்பிட்டா 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த சாமியாரை தொட்டுடலாம்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு இவன் என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கா. இவ தோள் என் தோள் மலப்படுது. இவன் மூச்சு காத்து என் காதில் கேட்டுகிட்டே இருக்கு. எனக்கு மீச முறைச்ச ஞாபகம் கூட வரல. திரும்பவும் நான் ஒரு குட்டி 7 வயசு பையன் மாதிரி ஆன அன்னைக்கு. அப்படி உங்களை யாராவது ஒரு 7 வயசு பையனை மாத்தினா அவங்கள என்னன்னு சொல்லுவீங்க சார்? தெய்வம் சார். என்ன பார்க்குற? பிரபா இங்கே பாரு, எங்கள் அப்பா சின்ன வயசில் இதே மாதிரி கோப்டெக்ஸ் பவுடர் வாங்கி கொடுத்தாரு, ஞாபகம் இருக்கா? இதே மாதிரி நான் வாங்கணும்னு எவ்வளோ நாளாக நினச்சிட்ருக்கேன் தெரியுமா? இதே கலர், இதே மாதிரி பூ போட்டு பாரு. நீ வந்து தான் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பொதுவாக நான் தான் போய் சொல்கிறேன், அவன் நிஜமாக தான் சொல்கிறேன் கேட்பா. ஆனால் இப்போ அவள் போய் சொல்கிறான். என்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு பொய். இந்த பொய்ங்கிற விஷயம் மட்டும் இல்லைன்னா இந்த உலகத்தில் அழகு அபூர்வம்ங்கிற விஷயங்கள் இல்லாமலே போயிருக்கும்னு எனக்கு அப்போ தோணுச்சு. ஒரு நதியாகும் மண்ணில்.
போதும் கண்மணி, வேறென்ன நானும் கேட்பே. பிரிந்தாலும் மனதிலே இந்த நொடியில் என்றும் வாழ்வே. இந்த நிகழ்காலம் இப்படியேதான் தொடராதா? எல் தனியான பயணங்களுடன் முடியாதா? முதல் முறை பிடிக்குதே, முதல் முறை வெளிச்சம் பிறக்குதே, முதல் முறை முறிந்த கிளையொன்று போக்குதே, முதல் முறை கதவு திறக்குதே, முதல் முறை காற்று வருகுதே, முதல் முறை கனவு பலிக்குதே அன்பே. ஊர் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். எங்கே இறங்கணும்? இந்த ஸ்டாப்பில் நான் இறங்கிக்கிறேன். அடுத்த ஸ்டாப் பஸ் ஸ்டாண்ட், அதில் நான் இறங்கிக்கண்ணா. இருந்துட்டு போயேன் இல்லை பிரபா, இப்போ வேறும் நேரம் ஆச்சு. மாமா பார்த்து திட்டும். அதான் நானா வீடு வரைக்கும் வந்துட்டு போகிறேன். எதுக்கு உனக்கு அந்த சிரமம்? அந்த மலையெல்லாம் ஏறி திரும்ப இறங்கணும். நான் தான் போகிறேன்னு சொல்கிறேன்ல. மாமா பார்த்தா தேவையில்லாம ஏதாவது சொல்லும். மாமனால ஏதாவது பிரச்சனையா? அவர் நல்லவர் தான். என்ன எங்க அம்மாவையும் 4 வருஷமா அவங்க தானே பாத்துக்கிறாங்க. கொஞ்சம் முன்கோ, அவ்வளோதான். நான் வரட்டுமா? இன்னும் 10 நாளில் படிப்பு முடிஞ்சிடும். ஊருக்கு போனோன்னே எங்கள் அப்பாட்டு சொல்லி உன்னையும் அம்மாவையும் கூப்பிட்டு போயிடுறேன். எனக்கும் அப்படியே ஒரு வேலை கிடைச்சிரும். நிஜமாக தான் சொல்கிறியா? நான் ஊருக்கு திரும்பி போனப்ப என் வாழ்க்கையினுடைய 2வது கடிதம் எனக்காக காத்துட்டு இருந்துச்சு. எங்கள் அப்பாவுடைய மரணத்தை சொல்லிச்சு அந்த கடிதம். அதுக்கப்புறம் மெட்ராஸ்க்கு வேலை தேடி மீடியமா தெரியல.
ஒரு வழியாக 6 கிலோ அரிசியும் 6 கிலோ கோதுமையும் அரைச்சி அளவு தெரியாமல் ஒரு விஸ்பர் பேக்கெட் வாங்கி தமிழ் வாத்தியார் வேலை கிடச்சிது. பிரபா பேசுறா சொல்றா, எனக்கு இங்கே வேலை கிடைச்சிச்சுடா. சூப்பர்ரா. எனக்கு ஒன்றும் தாம்பரத்தில் வேலை தேடுவேனா, ஒரு நாள் முடிஞ்சாவா? ஏ எனக்கு லைன் முடிகிற மாதிரி இருக்கு, நான் வைக்கிறேன். எனக்குடா சம்பளம்? அது 5ஆம் தேதி போல இருக்கும்டா. அப்போ 5ஆம் தேதி கட்டாயம் வந்துடுறேன்டா. திருந்தவே மாட்டேன்டா, நான் ஃபோனை வைக்கிறேன் இப்போ. சரியா, புதுசாக வந்துருக்கீங்க, எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் கூச்சப்படாமல் என்ட்ட கேளுங்க. கண்டிப்பாக சார். மேலே மூடாத மாதிரி மிஸ் ஏறது கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் சேச்சி கடை டாப்பு டாப்பாக தான் இருக்கணும் வைங்களேன். ஹாய் ஸ்டெல்லா. ஹாய் கோபால். சார் யார்? சார் பிரபாகர், தமிழ் வாத்தியார். வணக்கம். நம்ம மேன்சனுக்கு புது வரவு. சார் நல்ல கவிதையா பண்ணுவார். யார் உங்க கிளாஸ்மேட்டா? கிளாஸ்மேட்டா ஸ்டெல்லா திரும்ப. எங்க ஊரெல்லாம் பிளாஸ்டிக் பூச்ச பிள்ளையில ஜாரின்னு கூப்பிடுவோம். சென்னையில ரூட்டு. உங்க தமிழ்ல அழகா சொல்லணும்னா பரத்தை. சார் தப்பாக எடுத்துக்கூடாது, நான் ஓப்பனாக பேசுகிற டைப். நீங்கள் எப்படியே நேராக போய் லெஃப்ட்டில் போனீங்கன்னா மெஸ் வந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் நான் சாப்பிட்டு வந்துடுறேன். சார் பிரபாகர் சார். வணக்கம் சார், வாங்க. வணக்கம். வாங்க சார், அந்த பக்கமாக வாங்க. நீங்கள்? நானும் உங்கள் மென்ஷன் தான் சார். வாங்க வாங்க உட்காரு சார். நன்றி. நான் சூரியநாராயணன், தார் உருவத்தில் கேள்விப்பட்டேன் நீங்கள் தமிழ் வாதியார்ன்னு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கையில் நான் தமிழ் படித்ததுக்கு சந்தோஷப்படுற முதல் ஆள் நீங்களா சார் இருப்பீங்க? சார் மேட்ரு அது இல்லை சார், நீங்கள் தமிழ் படிச்சிருக்கீங்க. இந்த கவிதை, கட்டுரை, பாடல்கள் இதெல்லாம் நல்லா எழுதுவீங்கள? ஏதோ கொஞ்சம். ஒரு ஹெல்ப் பண்ணுங்க சார், பேப்பர் வச்சு எழுதி எழுதி பார்க்குறேன், வரவே மாட்டேன் சார். லவ் லெட்டர்? ஐயோ இல்லைங்க, லவ் லெட்டர்லாம் சார். என்ன சார், தமிழ் படிச்சிருக்கீங்க, கண்ணாடி போட்டிருக்கீங்க, தாடி வச்சுருக்கீங்க, இந்த காலத்தில் இங்கு பேனை வச்சு எழுதுறீங்க, நீங்கள் எழுதாட்டி எப்படி சார்? எனக்காக எழுதி கொடுங்க சார். ஆனந்திக்கு எழுத வேண்டிய எல்லா வார்த்தைகளையும் சேர்த்து அவருக்கு ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்தேன். அந்த கடிதம் அவருக்கு வெற்றியை தேடி கொடுத்துச்சுன்னா ஏன் ஆனந்தி என்கிட்ட திரும்ப வந்துடுவாங்க ஒரு சின்ன பந்தயத்தோடு. முத மாச சம்பளம் அதான் உனக்கு ஏதாவது வாங்கணும்னு தோணுச்சு? முதல்ல வாங்கின சம்பளத்துக்கு நான் சொல்றது செய். என்ன பண்ணும்? கண்ணா பின்னான்னு வளர்ந்துருக்கிற அந்த தாடிய கொஞ்சம் ட்ரிம் பண்ண. எஸ்கியூஸ் மீ சார், ரெடிமேட் சுடிதார் லாஸ்ட்ல போய் ரைட். எனக்கு தான் ப்ளூ பிடிக்காதுன்னு தெரியல. யாரோ வேண்டான்னு சொன்னாங்க. சொன்னா ரொம்ப கேட்டுற மாதிரி தான். ஸ்லீவ்ஸ் உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? ₹2,000. சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவ? எல்லாம் எனக்கு தெரியும், நீ பொத்திட்டு போ. சரி நீ போ. டேய் பிரபா. டேய் ரங்கா, எப்படி இருக்க பீட்ராக்ஸ்? நீ எப்படி இங்க மச்சி? நான் இங்க வந்து 1 மாசம் தான் ஆகுது. காலேஜோட காணாம போயிட்டேன்னு நினைச்சேன்டா, ஆச்சரியமா இருக்குடா. சரி மாமா, நீ எங்கடா இருந்த இவ்வளவு நாளா? லண்டன்ல இருந்தேன்டா, இப்பதான் ஷிஃப்ட் ஆகி சென்னைக்கு வந்திருக்கேன். லண்டன்ல இருந்தேன்னு சொல்ற, இன்னும் அந்த நாவலாம். ஏய் என்னதான் இருந்தாலும் நம்ம கல்ச்சர் விட்டு கொடுக்க முடியுமா? சூப்பர் மச்சி. ஏய் அண்ணா, ஹவ் இஸ் திஸ்? ஃபைன். யாரா? ஏய் உட் விடா. ஹலோ. ஏய் இது என்னோட விசிட்டிங் கார்டு, ஃப்ரீயா இருக்கும்போது ஆபீஸ்ல வந்து பாரு. ஓகே. கண்டிப்பாடா. என் கூட படிச்சவன் ஃப்ரெண்ட். என்ன காட்டுறாடியா இப்படி பாக்குறான்?
அவனை விடு, அவன் தமிழ் படித்தவன், அவன் கல்ச்சரே அப்படி தான். என்ன ஏ ஆஃபீஸ் வந்துடா. ஆ கண்டிப்பாக 910 நியர் துக்காராம் மந்திர் சாவர்கம் அகமத் நகர் மகாராஷ்டிரா. பக்காரியா ரம் வாங்கடா துக்காராம் கிக்காராம்னுட்டு 100 தடவை படிச்சுடா, கரெக்டாக இருக்கு, கொடுத்துட்டு வாடா, கடை போட போகிறான். பிரபா லெட்டரா? யாரும் வந்திருக்காரு, பக்கத்தில் தான் வந்திருக்கும். ஆடுத்துக்கிட்டு இருந்துடா. ஏன் நான் படிக்கக்கூடாதா? நான் ஃப்ரெண்டு இல்லையா? பாம்பேல செட்டில் ஆயிட்டேன். பிரபா போச்சாடா, 1200 ரூபாய் இல்லை, உனக்கும் இல்லாமல் எனக்கும் இல்லாமல் எவனோ ஒரு போஸ்ட்மேன் சுடிதாரை எடுத்துகிட்டு போகிறேன். பொண்ணுங்க நான் மட்டும் செய்வீங்கடா, எனக்கு ஒரு கட்டிங் வாங்கி கொடுத்தியாடா. கணக்கு போடா ஆனந்தி. வேப்ப மரம் விளக்கெண்ணெய் லொட்டு லொச்சு. கணக்கு வேணாண்டா. ஏய் என்னடா வேணாண்டா, பாம்பே என்னன்னு தெரியுமா உனக்கு? அங்கே இருக்க பசங்களை பற்றி தெரியுமா? டேட்டிங்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? நேரம் அவளை வேணா தள்ளிட்டு போயிருப்பான். ஓ ஆனந்திய கொடகு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கோம். மீச பணத்தை ஜாபம் கூட இல்லைன்னு சொன்ன எவடா வருவா? இன்னும் ஒரு ஆண்டிய கட் பண்ணி இருந்தா எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. உன்னால என்ன பட்டதுன்னா போதுண்டா, உன்னை கையெடுத்து கும்பிடுறா, வாழ்க்கையில பக்கத்துல மட்டும் வந்துடுறா. பிளீஸ் வந்துடுறா, வந்துடுறா. கஷ்டி வாங்கி கொடுக்கறா, பிளீஸ் வேண்டாடா. ஒரு பொட்டச்சு நடிச்சல போடா. Can I help you? Take your seat. Thank you. Mr. Anantharangan, a guest for you. Yeah. Sir, pay juice on the other. Hey, Prabha, what? My office is over there. I'm sorry, I'm going to get a dress. Rahul, yeah. Get me a burger, dude. Okay, dude. Hands down. இன்னைக்கு எங்க அத்தல மோரன் ஜாந்தா. பிரபா, இன்னைக்கு வெசா. ஆமா மேடம். ஹே பிரபா, ஒரு நிமிஷம்டா. I have to follow them, okay? ஏய், இப்ப நீ என்ன பண்ற? தமிழ்வாதியார வேலை பார்க்குறா. கிரேட்ரா, ஐ நெவர் பிலீவ் தட் யூ கெட் அ ஜாப். தமிழ் படித்து எங்கே வேலை கிடைக்க போகுதுன்னு நினச்சேன், பட் உன் கேட்டகரி கிடைக்கும்டா. நீ ஒரு நிமிஷம், ரேவதி,
தேவிட்ட கொடுத்துருங்க. ஓகே ஓகே. உனக்கு எவ்வளோ சம்பளம்? ரெண்டாயிரரூபாடா. குட் குட் குட். இன்னும் பிஎட்லாம் முடிச்சேன்னா இன்னும் ரெண்டு வருஷத்தில் 4000 ரூபாய் சம்பளம் வந்துடும். நைஸ் நைஸ். ஆமாம் நீ? ஐ வாஸ் ஒர்க்கிங் பிசிஎஸ் லண்டன்டா. இப்போ ஷிஃப்ட் ஆகி மெட்ராஸ் வந்திருக்கேன். பட் குட்டிக்க மட்டும் தான், சாலரி இஸ் குட். ஓ எவ்வளோடா? ஜஸ்ட் டூ. டூனா? 2 லாக்ஸ் தாண்டா. டேய் டேய் நங்கா, டேய் உனக்கெல்லாம் 2 லட்சம் ரூபாய் எப்பட்றா? அதுவும் அதுவும் சென்னையில்? காது காது குத்தி இருக்கு, எனக்கு தெரியும் நீ போய் சொல்லுவ போவட்டுன்னு. அதுக்கு நீ இப்படியா? என்னடா சாலரிஸ்ல படம் காட்ட முடியும்? நான் மாட்டேன். சார் சார் ஒன் செகண்ட் சார் சார், நானும் இவனும் 3 வருஷம் ஒன்னா படிச்சேன் சார். ரூம்மேட்ஸ் வேற. இவனுக்கு ஆங்கிலமே அரகுற, தமிழ்ல தற்குறி. இவனுக்கு கேம்பஸ் இன்டர்வியூக்கு நான் தான் சார் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தேன். சாரி சாரி. குளிய பிலீவ்டா. டேய் உன் முதலாளி கூப்பிடு. கால் யுவர் எம்டி, கால் யுவர் எம்டி. அப்படி இங்கே இல்லடா, யூஎஸ்ல இருக்காடா. யூஎஸ்? யூ டேய் எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்குடா. டேய் இவ்வளோ பெரிய ஆஃபீஸ், ஏசி, கம்ப்யூட்டர். அமெரிக்கா ஸ்டேட்ஸா? யூ அமெரிக்கா? என்ன நம்ம சார், நீங்க உங்க வேலையை பாருங்க சார். எப்பரா சென்னையில் இவ்வளோ பெரிய ஆஃபீஸ், எம்டி யூஎஸில், உனக்கு வேற 2 லட்சம் ரூபாய் சம்பளம்? என்னால் நம்ப முடியலடா. இதுக்கு எப்படி சொல்றியே? அங்கே பார், ஷீ இஸ் கெட்டிங் 3 லாக்ஸ். அவ பொசிஷனுக்கு எப்போ போகலாம் நான் பார்த்துட்டுருக்கேன், தெரியுமா? டச் மீ ஹியர் இஃப் யூ டேர். டேண்டா 3 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டா என்ன ஒன்று எழுதிக்கலாமா? என்ன 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 எழுதிருக்கா? உனக்கு இன்னும் இங்கிலீஷ் அரை வருதானா? இங்கே வந்து பரவாயில்ல. படி 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 படி. டச் மீ ஹியர் இஃப் யூ டேர். டச் மீ ஹியர் இஃப் யூ டேர் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? தைரியம் இருந்தா என்ன தொடு அப்படின்னு தமிழ் எழுதிட்டு கீழே போயிடுவாள். அவன் அவனுக்கு பிடிச்சிருக்கா, அவ போட்டிருக்கா. நீ ஏன்டா டிஸ்டர்ப் பாக்குற? டிஸ்டர்ப் பாக்குதுடா. நான் என்னடா பண்ணுவேன்? I'm getting disturbed. I'm getting disturbed. Thank you. Hey, hey, man, what are you doing, huh? Judge me here, if you dare, huh? So? So, what? I dare. Go! சாரி ஆஃபீஸ் நம்பர் என்ன தெரியும்? என்னப்பா என்ன படபடன ஒரே சத்தம்? இல்ல ஒண்ணு இல்ல. ஏன்பா என்னைக்கு இல்லாம சூரிய நாராயணா மேல புல் வாங்கி வச்சுக்கிட்டு நீ வந்து ஓப்பன் பண்ணுன்னு காத்திருக்கான். நீ போட்டு உட்காந்துருக்க வாப்பா. சரி நீ போ, நான் வரேன். இப்போ வரணும்னு சொல்லிட்டான். பிரபா எவ்வளோ நேரம்டா? இந்த பார், உனக்கா ஒரு ஃபுல்லு, ஒரு மெகா பெப்சி, பார்ட்டிக்கு இத்தனையும் போதாதுன்னு ஒரு தந்தூரி சிக்கன் ஃபுல்லு, கொஞ்சம் ஒரு ஐயர் சிகரெட்டு, மொத்தம் 788 ரூபா 50 பைசா மொழி எழுதுனடா. எல்லாம் உனக்கு தான், என்ன நீ அடிக்க மாட்டேன். பெப்சி ஒரு கட்டிங் கொடுக்குறா. ஏண்டா அப்போ கதவை சாத்திக்கிட்டு ரூமில் ஒரு மணி நேரம் என்ன பண்ண? கோபால் காத்து உனக்கும் ஒட்டிக்கா. டேய் உங்களுக்குலாம் என்ன டேய், பெருசாக பேச வந்துட்டாங்க. பாட்டில் ஓப்பன் பண்ணுறியா இல்லை உடைக்கவா? சீக்கிரம் சீக்கிரம். டேய் வெயிட், தெய்வமே தாங்களை தென்மொழி. எதுக்கு இந்த பார்ட்டிலாம்? அன்னைக்கு லெட்டர் எழுதி கொடுத்தல்ல, சக்சஸ். தேன்மொழி டேக் ஆஃப் ஆயிட்டாயா? டேக் ஆஃப்னா? டேக் ஆஃப்னாவா? டேய் பாரு பிரபா, உன்னோட தமிழ்ல அழகா சொல்லணும்னா புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் குறிஞ்சி திணை. புரியுது இல்ல? டேய் பாட நடத்தி இருக்கட்டும், பாக்கெட்ட பிரிடா. பிரிடா புரிகிறோம்ல. சந்தோஷம். எனக்கும் கொஞ்சம் பிரபா சீரியஸாவா? ஏய் கோபால, டேய் ஊத்ரா பிரபாவுக்கு முதல்ல ஊத்ரா. வெரி குட். இப்போதான் நீ மேன்சன் ஆசையா இருக்க. இப்படி இப்படி இப்படி. அந்த கடிதம் அவருக்கு கொண்டு வந்த வெற்றி.
நீ ஆனந்தி திரும்ப வந்துடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு கொடுத்துச்சு. எப்போ கல்யாணம்லாம்? யூசன்ற கப்ப வண்டியை குடிச்சிக்கிட்டு கல்யாணத்தை பண்ணி பேசுகிற. இந்த பார், இந்த வாரம் ஒரு லெட்டர் தேன்மொழி பார்ட்டி, அடுத்த வாரம் இன்னொரு லெட்டர், அதை எழுதி நீ இருக்கிய. அது இதை விட அழகான தமிழ் பேர் நிறைய பாரு. அதை விட பெரிய பார்ட்டி உள்ள இப்போ என்ன நான் சொல்கிறேன். ஆனந்திக்கு எழுத வேண்டிய கடிதத்தை தவறான யாருக்கும் எழுதிட்டோமேன்னு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. கனக சபாபதி சொன்ன மாதிரி இந்த ஊர் மாறிடுச்சு. சென்னையே எப்படி இருக்குன்னா, ஆனந்தி போயிருக்கிற பொம்மை இதை விட மோசமாக இருக்கும்னு தோணுச்சு. ஆனந்தி வருவாங்கிற நம்பிக்கை என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சு. பெரிய பெருப்படி சரி பேணி, கார்ல வந்தா ஏன் மேல வந்து சேர பேணி என்ன நல்ல சார், இது சேரா தெரியலடா, இது சேரா தெரியலடா, இது சேரா தெரியலடா உனக்கு. நான் சேர அடிக்கல சார், போயிட்டா சார், சார் நான் இட்ஸ் நாட் மை ஃபால்ட் சார். பேசுறியா? சாரி அடிக்கலடா, அடிக்கலடா. நான் நீ ஒரு 5 நிமிஷம் உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன். நடுவில் நீ காசுலாம் எடுத்து ரொம்ப கடுப்பாயிடுச்சு எனக்கு. ஆமா, உன் பேர் என்ன? இல்லை சார். டேய், உன் பேருடா? கௌசிக் சார். அம்மா எங்கே வேலை பார்க்குற? பிபிஓ. அப்படின்னா? கால் சென்டர் சார். அப்படின்னா? அமெரிக்காலேருந்து கால் பண்ணுவாங்க, பதில் சொல்லணும் சார். ஆமா, அமெரிக்காலேருந்து உனக்கு எதுக்கு கால் பண்ணுறாங்க? இப்பெல்லாம் அப்படிதான் சார், அமெரிக்காவில் மக்கள்லாம் அவங்க உள்ள கம்பெனிக்கு கால் பண்ணுவாங்க, அந்த கால் எங்கே டைவெர்ட் பண்ணுவாங்க சார, அவங்களுக்கு நான் பதில் சொல்லணும் சார். சரி, என்ன பேசுவ? வேணாம் சார். சரி, கேட்குறேன்ல, சொல்லு என்ன பேசுவ? Thanks for calling in Janus. This is Thomas here. Could I have first and last name please? How can I help you sir? நல்லா தானே இருக்கு இங்கிலீஷ். ஆமா, எப்படி அது? Thanks for calling in Janus. Thanks for calling in Janus. I'm Thomas here. Hey. உன் பேர் என்ன? கௌஷிக் சார். அப்புறம் தாமஸ்னா என்னது அது? இல்லை சார், அமெரிக்காலேருந்து அவங்க கால் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ இந்தியாவிலேருந்து பேசுறது அவங்களுக்கு தெரியக்கூடாது சார், அதனால அமெரிக்காவில் இருக்கிற மாதிரியே நம்ம இந்தியாவிலேருந்து பேசுனதுனால பேர் வந்து தாமஸ்னு அவங்களே வச்சுட்டாங்க சார். சம்பளம் எவ்வளோ? 40,000 சார். 40,000? ஏய், 40,000 ரூபா கொடுத்தா உன் பேர் மாத்திரிவில்ல நீ? 400,000 ரூபா கொடுத்தா உங்கள் அம்மா மாத்திரிவில்ல நீ? ஆ, அப்படி இல்லை சார், ஆனால் வேறு வழி இல்லை. அப்படி தான் சார். நல்லா தானே இருந்தது. எப்படி அது? Thanks for calling in Janix. I'm Thomas here. Could you please tell me your first name and last name, sir? How can I help you, sir? நான் சொன்னேன்? ஆமாம் சார், அமெரிக்கா கார் மாதிரியே பேசுனீங்க சார்.
ஏய், இப்ப நீ சொன்னத நான் சொன்னேன், இப்போ நான் சொல்றத நீ சொல்லணும். சொல்லல சொல்லல சொல்ற சார். தமிழ் தானே? வெறும் வெளியில் ரத்த களியோடு பூதம் பாட. களித்தாடும் காளி சாமுண்டி கங்கா பாடாம் வெளியும் பதறி போய் மெய் குலைய சலனம் பயிலும் சக்தி குளமும் வழிகள் களைய பூலாம் என்று அலைய செருவங்கூத்தே புரிவாய் வெறித்து உருவி திரிவாய் அன்னை அன்னை ஆடும் குறை நாள செய்தாய் என்னை சொல்ல 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 தமிழ் மாதிரி இருக்கு சார். தமிழ் மாதிரி இருக்கா? 40,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா அமெரிக்கன் ஆக்சென்ட்ல இங்கிலீஷ் பேசுறான். 25 வருஷமா இங்க 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 பறந்து வந்த உனக்கு பாரதி பாட்டு தெரியல, பாரதி பாட்டு தெரியல. அடிக்க மாட்டேன் சொன்னீங்களே சார். சார் 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 உனக்கு இந்த ஆனந்தரங்கன் தெரியும்? ஆனந்தரங்கன் தெரியாது சார். விடு 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 விடு. அவனு உன்ன மாதிரி வரும். 2000 வருஷத்து தமிழ் படிச்ச எனக்கு 2000 ரூபாய் தான் சம்பளம். 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இந்த போட்டில போட்டி அடிக்கலடா ஒரு சிகரெட்டுக்கு தான் என்ன ஜட்டியை கழட்டி ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருந்தாங்க. மானம் போச்சு. மயிறு மாதிரி அன்னைக்கு நான் உட்காந்துட்டு இருந்தேன். மயிரானதுக்கு அப்புறம் எப்படி உயிரோட வாழ முடியும்னு நான் சாகிறதுக்கான எல்லா மொத்த காரணத்தையும் வரவே மாட்டாங்கிற அந்த ஆனந்திக்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு சாகலான்னு முடிவு பண்ணேன். குதிக்கிறதுக்கு முன்னாடி கரண்ட் இருக்கா இல்லையான்னு டியூப் லைட்டை போட்டு பார்க்கறதுனால அன்னைக்கு நான் மோட்சத்துக்கு போகல. அதுக்கு மாற எனக்கு கிடைச்சது அடுத்தவன மோட்சத்துக்கு அனுப்புற வேலை. அன்னைக்கு என் கையில் சிக்கினது 1 கழுத்தில் 1000 கழுத்து அந்த ஆனந்தரங்கன் சூரிய நாராயணன் எத்தனையோ பேரோட கழுத்து இல்லை அந்த கழுத்தில் தான் என் கை இருந்ததுன்னு சொல்லுவேன். பட் அந்த முதல் தொழில் ரத்தம் என் கையில் பட்டப்போதான் ஐ ரியலைஸ்ட் நான் வேற ஒன்றா மாறிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஃபெல்ட் லைக் அன் ஆல்மைட்டி. இந்த மொத்த உலகமும் என் காலுக்கடியில் இருக்கிறதா அன்னைக்கு நான் உணர்றேன். இந்த உலகமே என்ன மயிர் மாதிரி ஆக்குச்சு, ஆனால் அந்த ஒரு தொழில் ரத்தம் என்னை கடவுளாக்குச்சு. வருஷத்தில் ஒரு நாடோடி மாதிரி இந்தியா முழுக்க சுற்றி தெரிஞ்சான். தாடி வளர்ந்து
சாமியாரை சந்திச்சு கஞ்சா அடிச்சுன்னு ஒரு வழியாக சென்னைக்கே திரும்ப வந்துட்டேன். சுத்தாத தெரியல, திரும்பாத சந்தில் எனக்குள்ள என்ன நடந்துச்சுனே தெரியல. போட்டேன், 22 பேரை போட்டேன். என்ன சார் சும்மா 22-23 சொன்னே சொல்லிட்டு இருக்கிறீங்க? ரயில்வே கவுண்டரில் கையை விட்டீங்க, பிரச்சனையாச்சு. அது வந்து கொலையே கிடையாது, அது வந்து ஆக்சிடென்ட். ரயிலில் போனவன் பஞ்சாயத்து பண்ணால் 7.5 கூட்டினா அவன் போதையில் இருந்தான், அது வந்து உங்கள் மேலே தப்பு கிடையாது. சும்மா சொன்னதே 22-23 நம்பர் மட்டும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. 22 கொலை பண்ணுறதுக்கு காரணம் வேணாமா சார்? கதைக்கு தான் இந்த காரணம் லொட்டு லோசுக்கெல்லாம். நிஜ வாழ்க்கைக்கு காரணமும் கிடையாது, தர்க்கமும் கிடையாது. There are no logics and reasons for real life. சொல்கிறேன். On a fine sunny day, beach. உனக்கு எத்தனை வயசில் கல்யாணம் ஆச்சு? 23 வயசில் கல்யாணம் ஆச்சு சார். எத்தனை குழந்தைங்க? 2 பசங்க சார், 1 கேரி. அந்த வயசுல கிங் ஹாப்பி சார். எனக்கு என்ன வயசாகுது தெரியுமா? வளர்த்து வச்சிருக்கிற தாடியில் வயசு எங்கே சார் கண்டுபிடிக்கிறது? 26 வயசாகுது. இது வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு பொண்ணு கூட இல்லை. எத்தனை நாளைக்கு தான் பாத்ரூம்லே பீச்சுக்கு போனா உட்காந்துருக்கானுங்க மொட்டை வெயில்ல. அதிகமா சுட்டுச்சு, எடுத்த சுத்த தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் விட்டா பீஜே பெட்ரூம் ஆக்கிடுவாங்க. தேங்காய் மாங்காய் பட்டாணி அன்னைக்கு 2 வெயில் அதிகமா அடிச்சதுக்கு நானா சார் காரணம்? ஓசன் லேயர்ல ஓட்ட விழுந்ததுக்கு நானா சார் காரணம்? என் வாழ்க்கையில எந்த பொண்ணும் இல்லைங்கிறதுக்கு நானா சார் காரணம்? பணம் வச்சிருக்கிறவங்க கூட்டிட்டு போறதுக்கு நானா சார் காரணம்? என் வாழ்க்கையில ஆனந்தம் இல்லாம போனதுக்கு நானா சார் காரணம்? நல்ல வேளை சார், போன மாசம் நீங்க பீச் பக்கம் வரல. என்ன சொன்னீங்க? பேட்டரி சார்ஜ் கம்மியா இருக்கு சார், சீக்கிரமா சொல்லுங்க சார். கொலை பண்றதுக்கு காரணம் எல்லாம் ஒண்ணு தேவையில்லை. Killing someone is very simple, like an art. காட்டு பயமா இருந்தாலும் இங்கிலீஷ்ல காட்டு காட்டுனதாய காட்டுறான். Highly created process, something like an intercourse. இந்த கொலை பண்ணுறப்போ இந்த துப்பாக்கி இருக்குல்ல, துப்பாக்கி இந்த விரல், இந்த ரத்தம் கையில் போடும் போது பரவசம் எக்ஸ்டசி. ஆனால் கண்ணை திறந்து பார்த்தா இருக்கும் இருக்கும் பெயின்ஃபுல். நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டோன்னா பாஸ் ஆகணுன்னு அடுத்த வருஷம் முடிவு பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு மாடலுக்கு அப்புறம் அடுத்த பண்ணல கூடாதுன்னு முடிவு பண்ணுவேன். ஆனால் இந்த கை இல்லை, இந்த கை இது ஆட ஆரம்பிக்கும். தலையில் ஒரு சத்த கேட்க ஆரம்பிக்கும். அப்படி நடந்தா I'm going to do something. நான் பகல்லாம் வெளியிலே போக மாட்டேன், இந்த 4 செவத்துக்குள்ளே இருப்பேன். நைட்டு தான் வெளியில போவேன். இப்படிதான் போன மாசம் ரொம்ப அப்படி ஆட ஆரம்பிச்சது சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சு. அப்படி கேட்டா நான் வெளியில போய் ஏதோ பண்ணிடுவேன்னு தோணுச்சு. ரூம்குள்ளே இருந்தேன். I was trying my level to inside the room. ஒரு மனசு போன் சொல்லிச்சு. But still, I was controlling. ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு. அப்புறம் அந்த கதை வரைக்கும் தொடக்க போயிட்டேன். அப்புறம் அந்த சத்தம் நின்றுச்சு நின்றுச்சு நின்றுச்சு. திரும்ப வந்துடக்கூடாதுன்னு பயந்தேன். அன்னைக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு, இதுக்கு மேல என்ன கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுன்னு சொல்லி. வெளியே இருந்தா யாருக்கும் எப்ப வேணாலும் என்ன லாபத்துன்னு. சோ பெட்டர் போலீஸ் ஸ்டேஷன் போனான்னு ஒண்ணு எனக்கு தெரிஞ்ச
ஒரே போலீஸ் ஸ்டேஷன் என்ன சட்டியை கட்டி உட்கார வச்சு அந்த வீட்டு வரைக்கும் பார்க்க போலீஸ் ஸ்டேஷன் போறப்ப தான் அவனை பார்த்தேன். யோ பாய், போனை வெளியே வச்சிருக்க, தூக்கி உள்ளவையா? அப்பதான் எனக்கு தோணுச்சு எல்லா பிரச்சனைக்கும் இவன் தான் காரணம்னு. ஊர்ல இருக்கிற எவன் எவனையோ போட்டேன், இந்த இன்ஸ்பெக்டரை போட்டிருந்தா எல்லாம் சரியாக இருக்கும். இவன் தான் நான் சாப்பிட வேண்டிய மாத்திரை. பட் ஒரு இன்ஸ்பெக்டரை கொலை பண்ணுறது அவ்வளோ சிம்பிள் இல்லை. ஸோ ஐ பிளான் இட். ஒரு வாரம் எங்கெல்லாம் போகிறான்னு அவனை நான் ஃபாலோ பண்ணேன். அப்போ தான் கண்டுபிடிச்சேன் ஊரில் இருக்கிற எல்லாம் பாரையும் மூடிட்டு ட்ரஸ்ட் போகிறான் கிரவுண்டில் அவன் ஜீப்புக்குள்ளே ஒரு பார் ஓப்பன் பண்ணி ஜாலியாக இருப்பான்னு சொல்லி. கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் பரின். எனக்குள்ள இருந்த எல்லா கொடூரமும் முடிஞ்சிருச்சுன்னு தோணுச்சு. ரொம்ப அமைதியாக உணர்ந்தேன். கொலை பண்ணக்கூடிய அந்த உணர்ச்சி வரவே வராதுன்னு நினைச்சேன். அந்த சப்தம், அந்த அழுகை என்ன என்னமோ பண்ணுச்சு. நிறைய பண்ணிட்டேன், ஆனால் யாருக்கும் பிரயோஜனமா எதுவுமே பண்ணல. இப்போது ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு மனசு சொல்லுச்சு. எப்படி சார் இருக்கும்? Yeah.
அவன் கெட்டு போய் எனக்குள்ள இருந்த அந்த பழைய குட்டி பிரபாகர், மரணமும் கொலையும் அறியாத அந்த குட்டி பிரபாகர் திரும்பவும் வந்துட்டான்னு எனக்கு புரிஞ்சது. நாங்க இந்த ஊரை விட்டு எங்களுக்கு பிடிச்ச ஊருக்கு போகணும்னு முடிவு செஞ்சோம். ஆனா போறதுக்கு முன்னாடி நான் செஞ்ச பாவத்தை சரி பண்ணணும்னு தோணுச்சு. ஆனந்தி ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் தங்க வச்சுட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் உங்கள் டிவி வண்டியை பார்த்தேன். 10,000 ரூபாய் தரேன்னு நீங்களும் வந்துட்டீங்க. இந்தா ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கீங்க. அப்படி என்ன சார் பெருசாக பண்ணிட்டீங்க? இதை போய் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு என் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட தான் மாதம் 30,000 ரூபாய் சம்பளம் வாங்குறான். பார்க்க எரிச்சலாக தான் இருக்குது. புதுசாக ஒரு பல்சர் பைக் வாங்கினா ஆள் நான் நேரம் பார்த்து டேங்கை திறந்து 1/2 கிலோ சக்கரை தூக்கி உள்ளே போட்டேன். ஏதோ நம்மளால் முடிஞ்சது. பணம் இல்லாத நேரத்தில் ரோட்டில் போகிறோம், உட்லன் ஷூ போட்டால் ரேவன் கிளாஸ் போட்டால் அழகான ஃபிகரை தள்ளிட்டு போனால் கடுப்பாக தான் சார் இருக்கும். அதுக்காக என்ன பண்ண முடியும்? எனக்குன்னு குடும்பம் குழந்தை குட்டின்னு ஆகி போச்சு, என்னால் எதுவும் செய்ய முடியல. உங்களுக்கு யார் இல்லாதனால நீங்கள் செஞ்சிட்டீங்க. இதை போய் பெருசாக பேசிக்கிட்டு இப்போ தான் எல்லாம் சரியாயிடுச்சுல்ல சார். ஆனந்தி வந்துட்டாங்க, அப்புறம் ரெக்கார்ட் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? தேவை ஹலோ உன்னை ரெக்கார்ட் பண்ண தான் கூப்பிட்டேன், அட்வைஸ் பண்ணலை. ரெக்கார்ட் பண்ணு. ஏதோ ஃப்ரெண்டாக நினச்சி சொல்லிட்டேன் சார், சாரி சார், உங்கள் இஷ்டம். இதெல்லாம் இவ்வளோ நேரமாக நான் ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா, என்னை நியாயப்படுத்துறதுக்கு இல்லை. ஐம் நாட் ட்ரைங் டு ஜஸ்டிஃபை மை செல்ஃப். கொலை பண்ண தெரிஞ்சும் தெரியாமலும் நான் கொலை பண்ணதெல்லாம் போலீஸ்கிட்ட சொன்னால் நம்ப மாட்டாங்க. புரியலல்ல? ஒரு நிமிஷம். ஜூம் பண்ணு. கள்ளக்காதலால் நடந்த விபரீதம். இது யாருன்னு தெரியுதா? அந்த பீச்சில் போட்டனே அந்த ரெண்டு பேர். இவர் இந்த அம்மாவோட புருஷனா. இவர் இந்த அம்மாவை தள்ளிட்டு போனதுனால இவர் ஆளை வச்சு போட்டாரா. பண்ணது நானு, மாட்டினது பாலகணேஷ் என்கிற இந்த தத்தி. இரு இரு. இது யாரு தெரியுதா? டாக்டர் கேடி நந்து, சைக்கியாட்ரிஸ்ட், அசோக் பில்லர். நான் கூட தலையில் போட்டேனே அவரு. இவரை இவர் ரியல் எஸ்டேட் தகராறுல போட்டாரா. பண்ணது நானு, மாட்டினது டாக்டர் குமார் என்கிற இந்த தத்தி. போலீஸுக்கு கேஸை முடிக்கணும்னு மந்திரி டார்கெட்ட முடிச்சிட்டாங்க. இப்போ போலீஸை கேட்டால் நான் கொலை பண்ணலன்பாங்க. என்ன கேட்டால் நான் பண்ணேன்பேன். நான் கொலை பண்ணனா பண்ணலையா? உங்களுக்கு எதா புரியுதா சார்? புரியல சார். எனக்கும் எதுவும் புரியல சார். இந்த ஊரில் என்ன நடக்குதுன்னே புரியல சார். 10 வருஷத்துக்கு முன்னாடி குறைஞ்சபட்ச சம்பளம் 2,000 ரூபாய், அதிகபட்ச சம்பளம் 20,000 ரூபாய் இருந்திருக்கும். ஆனால் இப்போது குறைஞ்சபட்ச சம்பளம் அதே 2,000 ரூபாய் தான், ஆனால் அதிகபட்ச சம்பளம் 2-3 லட்சத்தில் போயிட்டுருக்கு. இந்த ஊர் 2 லட்ச ரூபா வாங்குறதுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டுருக்கு சார். சார் மொத்தம் இந்த ஊரில் எத்தனை பேர் சார் இருப்பாங்க சொல்லுங்க? 60-70 லட்சம் பேர் இருப்பாங்க சார். நான் சென்சஸ் கணக்காக சார் கேட்டேன். இந்த ஊரில் இருக்கிறவன் மொத்தம் 2 பேர் தான் சார். புரியலல்ல? ஒருத்தர் ஸ்பென்சர் பிளாசாக்குள்ளே இருக்கிறவன், ஒருத்தர் ஸ்பென்சர் பிளாசாக்கு வெளியே இருக்கிறவன். சத்தியம் தேட்டருக்கு உள்ளே இருக்கிறவன், சத்தியம் தேட்டருக்கு வெளியே இருக்கிறவன். ஏடிஎம் சென்டருக்கு உள்ளே இருக்கிறவன், ஏடிஎம் சென்டருக்கு வெளியே இருக்கிறவன். வெளியே இருக்கிறவன் நம்ம ஆள் சார். கிரெடிட் கார்டு வாங்கிட்டீங்களா சார்? டெபிட் கார்டு வாங்கிட்டீங்களா சார்? ஹோம் லோன் வாங்கிட்டீங்களா சார்? அது தூக்கி இதில் போட்டிங்களா சார்? இதை தூக்கி அதில் போட்டிங்களா சார்? சார் 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 பாவம் சார். நான் ஏதோ பரவாயில்ல சார், ஏதோ 2 குரலை சொல்லி வாதியார் வேலை வாங்கி பொழைச்சிப்பேன். ஆனால் ஹிஸ்ட்ரி படித்தவனுங்க, ஜியாகிரஃபி படித்தவனுங்க, சோஷியாலஜி படித்தவனுங்க, சைக்காலஜி படித்தவனுங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தவனுங்க, எக்கனாமிக்ஸ் படித்தவனுங்க செத்தானுங்க சார். பாவம், வாத்தியார் வேலை கூட கிடைக்காது சார். ரொம்ப கரெக்டு சார். இந்த வாழ்க்கை, வசதி, சந்தோஷம் இதெல்லாம் இந்த எம்பிஏ படிக்கிறவன், எம்சிஏ படிக்கிறவன், அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் படித்தவன், டாக்டருக்கு படித்தவன் இதெல்லாம் இவங்களுக்கு மட்டும்தானா சார்? எங்களுக்கு கிடையாதா சார்? நான் 2,000 ரூபாய் 10 லட்சம் சொல்ல சார். பசி கொடுமை பட்டினியும் சொல்ல சார, பிச்சை கேட்கல சார். ஆனால் அந்த பணம் வாங்குறவனுங்க பண்ணுற அளப்பறை இருக்குல்ல சார், தாங்க முடியல சார். மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டானான் பாரதி. அதான் சார் நடக்குதுங்க. 2 லட்ச ரூபாய் வாங்குறானுங்க, 3 லட்ச ரூபாய் வாங்குறானுங்க, காரை வாங்குறானுங்க, வீடை வாங்குறானுங்க, ரேபன் கிளாஸை போடுறானுங்க, ஷூஸை போடுறானுங்க, சென்டப் போடுறானுங்க. டிஸ்டர்ப் ஆகுமா ஆகாதா சார்? ஆகும் சார். டச் மீ ஹியர் இஃப் யூ டேர், டோன்ட் லுக் அட் மை ஃபேஸ், அன்பட்டன் மீ ஹியர் அப்படின்னு பொண்ணுங்க எழுதுனா, அதுவும் மார்பிள் எழுதிட்டு வந்தா, பாவமா ரோட்ல போற நம்ம பசங்களுக்கு தொடணும்னு தோணுமா தோணாதா சார்? தோணும் சார். தோணும். இந்த தமிழ் படித்தவெல்லாம் ஏதோ சாதுவானவன் அப்ராணி அப்படிலாம் நினச்சிடாதீங்க.
சும்மா தாடி வச்சுக்கிட்டு சோடா புட்டி கண்ணாடி போட்டுக்கிட்டு ஜோல்னா பைய மாட்டிக்கிட்டு கவிதை சொல்லுவான்னு டொக்க மாதிரிலாம் நினைச்சிடாதீங்க. ஏன்னா தமிழ் ஒருவனை சாந்தப்படுத்துவது மட்டுமல்ல, தமிழ் ஒருவனுக்கு ரௌத்திரத்தையும் பழக்கும். பண்ண பழகலா பச்சை படுகொலை, நான் பாரதிதாசன். நான் பண்ணிட்டேன், எஸ் ஆஃப் கோர்ஸ் ஐ டிட் கேர்ள் பிளட் மர்டர்ஸ். இதெல்லாம் சொல்லி நான் என்ன நியாயப்படுத்திக்க விரும்பல. ஐம் நாட் ட்ரைங் டு ஜஸ்டிஃபை மை செல்ஃப். நான் பண்ணதில் எனக்கு பிடிக்கல, நான் தப்பிக்கணும்னு நினச்சேன், தப்பிச்சிட்டேன். ஏன்னா என்னோட ஆனந்தி திரும்ப வந்துட்டா. நான் திரும்பவும் அந்த குட்டி 7 வயசு பையனா மாறிட்டேன். அந்த சாவராத வயசு போயிட்டேன், போயிட்டேன். நாங்கள் ரெண்டு பேரும் போகிறோம் சந்தோஷமான வாழ்க்கையை தேடி. எங்களுக்கு கிடைக்கும், கிடைக்கும். ஏன்னா எங்கள் கிடைக்கும் என்பது எழுதப்பட்ட ஒரு விதி. கட்டாயம் கிடைக்கும் சார். தேங்க்யூ. இவ்வளோ நேரமாக நான் பேசிகிட்டு இருக்கிற பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் இப்படி ஆயிருக்க மாட்டேன். ஒருவேளை நிதியமைச்சருக்கோ சிஎம்கோ பிஎம்கோ தெரியுமான்னு கூட எனக்கு தெரியாது. ஒருவேளை அமெரிக்க ஜனாதிபதி புஷ் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒரு ஐஎஸ்டி கால் போட்டு பேச துப்பு நமக்கு கிடையாது. என்ன பண்றது, நான் தப்பிச்சிட்டேன். பட் நீங்களும் தான் வாழக்கூடிய இந்த ஊர் ரொம்ப 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 மோசமானது. நீங்க சாப்பிட ஒரு வாய் பீஸாக்காக ஷூக்காக கண்ணாடிக்காக கொலை செய்யப்படலாம் பண்ணிட்டு இருக்காங்க. Got it? Be aware of it. That's it. Close பண்ணுங்க. இவன் ஒரு நிமிஷம். அள்ளல் பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் செல்வத்தை தேய்க்கும் படை. இந்த ஊரினுடைய செல்வத்தை பணக்காரர்கள் அழிக்கக்கூடிய படை ஆர்மி. என்ன மாதிரி நொந்து நூலாய் அவமானப்பட்டு அழுதுகிட்டு இருக்கிறவங்களோட கண்ணீர் கண்ணீர். நன்றி. க்ளோஸ் பண்ணுங்க. சார், 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 இந்த 10,000 ரூபா பணம் தரேன்னு சொன்னீங்கல்ல சார். வேணாம் சார், வேணாம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். யுவாங் சொன்னார் மிஸ்டர் சாக்ஸ் கிட்ட கொடுத்துருங்க. ஆ, நீங்கள் பேரெலாம் முக்கியம் இல்லை, இந்த கேசட்ல எல்லாம் விவரம் இருக்கு, கொடுத்துருங்க. ஏண்டா அவளை கூட்டிட்டு வந்தவனு வருத்தமா இருக்கா? ஏன் எதுவுமே கேட்க மாட்டேங்கிற? என்ன கேட்கணும்? 3 வருஷமா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், என்னென்னமோ நடந்துச்சு, அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும் இல்லை. இங்கே பாரு, எனக்கு தெரிஞ்ச ஆனந்தி வாழ்க்கையில் எதுவுமே நடக்கல. நடக்காததை பற்றி எது கேட்கணும் பேசணும். என் வாழ்க்கையில் நான் 10 மணிக்கு தூங்கி ரொம்ப நாள் ஆகுது. இங்கே பாரு, நீ பக்கத்தில் இருக்கிற நிம்மதியில் நல்லா தூக்கம் வருது. நீயும் நல்லா தூங்க, சரியா?
தள்ளி உட்காரு. அப்படி பார்க்காதீங்க சார். ஏன் பார்க்காதீங்க? பார்க்காதீங்கன்னா போன வாரம்தான் போனேன். 3000 ரூபா வெளியே கூட்டு போனா எவ்வளவு? இப்பெல்லாம் அப்படி இல்லை. இப்பெல்லாம் அப்படி இல்லைன்னா எப்படி? கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சா? எப்ப? 7 வயசுல ஆயிடுச்சு. இனிமேல் ஒன்று பார்க்க மாட்டான். நீ தூங்க. என்ன சொன்ன? விடு, நீ தூங்க. சொல்ல, என்ன சொன்ன? உனக்கு எனக்கு 7 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்ன. தூங்க. நள்ளிரவில் நமது தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான தமிழ் முதுகலை பட்டதாரி பிரபாகரனின் ஒப்புதல் வாக்கு மூலம் சமூகத்தில் நிறைய விவாதங்களை தோற்றுவித்துள்ளது. அவர் சொல்றது கரெக்ட் தான் சார். 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தான் சார் இருந்தேன். வடமேல 2000 ரூபா வாடகை. கம்ப்யூட்டர் கம்பெனி வந்தானுங்க சார். அங்கே வேலை பார்க்குறவங்களாம் 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க சார். இங்கே இருந்த வாடகையை ஏற்றி விட்டானுங்க. இங்கே இந்த வாடகையை கொடுக்க முடியாமல் பூந்தமல்லி வரைக்கும் போயிட்டேன் சார். அங்கேயும் ஏதோ கம்ப்யூட்டர் கம்பெனிக்காரனுங்க வர்றாங்களாம். வாடகை என்ன ஏற்ற போகிறாங்க, எப்படி வாடுறதுன்னு ஒன்றுமே புரியலை சார். நகரத்தில் இந்த ஏழைகளுக்கு இடம் இல்லைன்னு சொன்னானா இது நவீன தீண்டாமல் இல்லாமல் வேற என்ன? சும்மா போகிற மேலே பேசுகிறேன் சார். 10 வருஷத்துக்கு குறைஞ்சபட்ச சம்பளம் 2000 ரூபானா? ஐ அக்செப்ட். 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவோட அந்நிய செலவணி கையிருப்பு வெறும் 10000 கோடி. ஆனால் இன்னைக்கு 8,20,200 கோடி. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஐடி. கம்ப்யூட்டர் துறையினால் நாடு வளர்ந்துருக்காங்க. சுத்தம் போய் சார். சொற்பமான மக்கள் தான் வளர்ந்துருக்காங்க. நாடு முழுதும் வளரலையே. உடம்புல வளர்ச்சினா உடம்பு முழுதும் இருக்கணும். காலில் மட்டும் வளர்ச்சி இருந்ததுன்னா அது வீக்கம், யானைக்கால், நோய். பிரபாகர் கூறிய தகவல்கள் யாவும் கட்டுக்கதையே. அவர் ஒரு விதமான மனநோய்க்கு உட்பட்டு இருக்கிறார். அவரை கண்டுபிடித்து ஒரு நல்ல மருத்துவரிடம் சேர்ப்பதே காவல்துறையினரின் பணி. அவருக்காக நாங்கள் மிகவும் வருத்தப்படுகிறோம் என்று அந்த தாடிக்காரன் சொல்றது கரெக்டியா? நம்ம ஏட்டு சேகர் பையன் பாரு, அமெரிக்கா எம்சிஏ, 2 லட்சம் சம்பளம். நம்ம பாரு, 20,000 ரூபாய்க்கு தாடிக்காரன் கஞ்சாகரெட்டெல்லாம் சொரிய வேண்டியிருக்கு. ஆ, அடுத்த என்ன சொல்லு சார். அவன் பர்த் பிளேஸ் சச்சங்கோயில் கேரளா, ஸ்கூலிங் அம்பாசமுத்திரம், காலேஜ் பாளையங்கோட்டை திருநெல்வேலி. ஒரு நிமிஷம் சார். இவர் சென்னையில் இருந்தப்போ தற்கொலை முயற்சி பண்ணதுக்கான கேஸ் இவர் மேலே இருக்குது சார். தென் ரயில்வே ஸ்டேஷனில் மர்டர் பண்ணதுக்கான கேஸ் ஸ்டில் அண்டர் இன்வெஸ்டிகேஷன். அப்புறம் இந்த 2 கேசட் மட்டும்தான் சார் கிடச்சி. சார் ஒரு நிமிஷம், சின்ன ஐடியா. அப்புறம் இந்த ஒரு அச்சம் கோயில் அம்பாசமுத்திரம் போயிருப்பானோ? ஆமாம், பிக்னிக்கு போயிருப்பேன். கொலையா? கொலை செஞ்சிருக்கா. மாமியார் விடுங்க. அச்சம் கோயில் சார். அதானே இன்வெஸ்டிகேஷன் பேரில் 4 நாள். அந்த யுவன் சாங் கம்பேர். என்ன பண்றீங்க? இன்னும் 1 மணி நேரத்தில் அந்த யுவான் சாங் அந்த தாடிக்காரங்க தெரிஞ்சவன் தெரியாதவன் யாரா இருந்தாலும் இங்க இருக்கணும். We should catch him within a day. Okay sir. Yes sir. எந்த வேணும் சார்? போஸ்ட்மேன் கோவிந்தன். அதே, நீங்கள் சார்? நான் பிரபாகர். பிரபாகர்? ஏது பிரபாகர்? சின்ன வயசில் இதே வீட்டில் தான் சார் இருந்தேன். நீங்கள் கூட இவங்க வீட்டு பக்கத்தில் தான் சார் இருந்தீங்க. நான் எங்கள் அப்பா மிலிட்ரி கார் லாரி ஆக்சிடெண்ட்டில் கூட எங்கள் அம்மா தாத்தாலாம் இறந்து போனாங்களே. எத்தனை வருஷம் ஆகி பிரபா?
நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேப்பா. சேட்டா, இது பிரபாகர். சின்ன வயசுல இந்த வீட்டில் தான் இருந்தாரு. இது எங்கள் அண்ணா அண்ணி. இது அவங்க பேசி ஐயோ நிக்க வச்சே பேசிட்டு இருக்க. வாங்க உள்ள. நேற்றைக்கு முன்னிரவு தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட துணை ஆய்வாளர் திரு சி சந்திரசேகர் அவர்களது நல்லடக்கம் இன்று மாலை அரசு மரியாதையுடன் நடக்க உள்ளது. இந்நிலையில் பிரபாகர் நமது தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான அவரது வாக்குமூலத்தில் தான் தான் அந்த கொலையை செய்ததாக கூறுகிறார். இது காவல்துறைக்கு மிகுந்த நெருக்கடியை தோற்றுவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து தமிழ் முதுகலை பட்டதாரி பிரபாகர் குறித்த தகவல்களை தருபவர்களுக்கு தகுந்த சன்மானம் தர இருப்பதாக காவல்துறை செய்தி வெளியிட்டுள்ளது. கமிஷனர் ஹியர். குட் மார்னிங். அம்பாசமுத்திரத்திலிருந்து இன்ஸ்பெக்டர் ராஜநாதன் பேசுறேன் சார். சொல்லுங்க. நேற்று இந்த டிவியில் வந்தால தாடி வச்ச பிரபாகர். ஆமா. அவனை நம்ம ஏட்டு மாறி பஸ்ல பார்த்தாராம் சார். குட். அவர் பொண்ணோட அச்சங்கோயில் இறங்கினதான் கடைசி தகவல் சார். கிரேட். ஐ இன்ஃபார்ம் த கேரள போலீஸ் ரைட் நவ். மீடியா பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பிடிச்சாங்க. கண்டிப்பா சார். இல்லை பிரபா,
விட்டாங்க சார். இதே வேலையா போச்சு. ட்ரெயினில் ஒன்று சாரு வைக்கணும். அன்னைக்கு இவங்களால் இவங்களோட செல்லனாய் டோனியை காப்பாற்ற முடியல. இன்னைக்கு நம்ம யாராலையும் இவங்கள காப்பாற்ற முடியல. இவங்களோட 10 வயசில் இறந்து போன செல்லனாய் டோனியோட இன்னைக்கு ஒன்றா சேர்ந்துட்டாங்க. உங்களுக்கு கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா அச்சங்கோவில் பக்கம் வந்து பாருங்கள் சார். குட்டி பிரபாகரும் குட்டி ஆனந்தியும் கையில் விளக்கோட சில நைட்டோனியோட காடுகளை தெரிஞ்சிட்ருக்கதை நீங்கள் பார்க்கலாம், நிச்சயம் பார்க்கலாம்.